நான் மேடைக்கு வரும்பொழுது கை தட்டின ஒரே ஒருத்தருக்கு நன்றி. மேடையிலும் மற்ற மந்திருக்கும் என் இனத்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். தமிழுக்கு மரியாதை கொடுக்கும் மாடியில் இருக்கிறவர்களுக்கு மீண்டும் ஒருவன் நன்றி. ஐயா, நிறைய படம் நான் வாங்குறேன். கஷ்டத்தில் பாகுபலி வாங்கினேன், மெர்சல் வாங்கினேன், இப்போ இந்த படத்தை வாங்கியிருக்கேன். என்ன நம்பிக்கையில் வாங்கணும் தெரியுமா? ஏன்னா நீங்கள் அண்ணா துறையின் டைட்டில் வச்சுருக்கீங்க. நான் பேரறிஞர் அண்ணா துறையின் விசிறி, அவருடைய தமிழுக்கு அடிமை, தமிழகத்தை தமிழ் என்ன என்று கற்றுக் கொடுத்தது அண்ணா துறை. திராவிடங்களுக்கு திராவிடம் யார் என்று காண்பித்தது இந்த அண்ணாமுக அண்ணா துறை. அந்த திராவிடம் தான் இன்னைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அந்த பேரை நீங்க வச்சிருக்கீங்க, அந்த பேரை எப்படி வச்சிருக்கீங்களோ அந்த நன்மை பூரா உங்களுக்கு வரும் நம்பிக்கை தான் நான் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்ல, இதை வந்து ரெண்டு பெண்கள் தயாரிச்சிருக்காங்க, ரெண்டு பேரும் என் உடன்பிறந்த சகோதரிகள். அது ஒரு காரணம். ரெண்டாவது முக்கியமா, ஒரு ஹீரோக்கு வேண்டிய நல்ல உடற்கட்டுங்க, அது உங்களுக்கு இருக்கு. அது மட்டுமா, முகத்துல ஒரு இறுக்கம் தெரியுது, அந்த இறுக்கத்துல ஒரு நடிப்பு வருது. இது எல்லாருக்கும் வராத ஒண்ணுங்க. இந்த படத்துல நான் கத்துக்கணும் ஸ்பெஷலா ஒண்ணு, நல்ல போதையில இருக்கல ஒரு பாட்டில் எடுத்து மண்டையில எடுத்தா போதை போயிடும். அது ஒருவேளை அது மேலாம் வளைஞ்சு கல்லாம் வளைஞ்சு பாருங்க, அப்பதான் போதை போகுமான்னு தெரியல. அது உழைச்சு பார்த்தா தான் தெரியும். அந்த தைரியம் இங்க இருக்க எவனுக்கு இல்ல, மேல இருக்கவங்க மோசு பண்ணி பார்க்க போறேன். அப்பா மெல்லிசா இருக்க கிளாஸா உழைச்சு பாருங்க. அதோட மட்டும் இல்ல, ஒரு குடிக்கிற இடத்துக்கு போறாரு, அங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம் அடிச்சு விரட்டுறாரு. அவன் வர ப்ராப்ளம், அவன் ஒவ்வொன்றையும் அந்த பெண்ணுக்கு சேலை எடுத்து கொடுத்துட்டு அவன் பட்டையில திரும்பி நின்னுக்கிட்டு இருக்காரு. அதான் அம்மா யார்ட்டையும் சொல்லாது அதை பத்தின்னு. அது என்ன எமோஷனல், அதாவது சென்டிமெண்ட் நிறைய இருக்கு இந்த படத்துல. அந்த காலத்துல லேடி சென்டிமெண்ட் சொல்லுவோம், இப்ப இது ஜென்ஸ் சென்டிமெண்ட், லேடிஸுக்கு சென்டிமெண்ட்ல போயிருச்சு. இதான் உண்மை. வாதிக்கிறவன கோச்சிக்கலாம், வாட்டி கோச்சிக்க பரவாயில்ல. ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி சொல்லுவதெல்லாம், ஆணுக்கு இருக்கிறது வேகம், பெண்ணுக்கு இருக்கிறது விவேகம். வேகம் வேகம் ஒண்ண சொல்லா வெற்றின்னு, இவருடைய பேர்ல இவருக்கு வேகம் இருக்கு, இவர் மனைவி பாத்திமாட்ட விவேகம் இருக்கு, பத்தாவது ராதிகா அவரை சேர்த்துட்டு இருக்கீங்க. இந்த ட்ரெய்லரை பார்த்து ஒவ்வொரு படத்தை வாங்கின உடனே எனக்கு எப்பவுமே ஒரு பயம் ஒரு மனசுக்குள்ள, தப்பான முடிவா ரைட்டான முடிவா. ஏன்னா சினிமாங்கிறது முதல் மேல் பூனைங்க, நம்ம பக்கம் குதிக்குமா அந்த பக்கம் குதிக்குமா கடைசி வரைக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா எந்த ப்ரொடியூசரும் எனக்கு படத்தை காமிக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த படத்தையும் பார்த்தா மாத்தா வாங்கினேன். இந்த பத்து நிமிஷம் காமிச்சிங்க பாருங்க, இது போதுங்க. நான் கொடுத்த பணத்தை விட எனக்கு அதிக லாபமும் இதுல வரும் அப்படி நம்பிக்கை கொடுத்துட்டீங்க. இந்த மாதிரி ஒரு விழாவுக்கு கூப்பிட்டு எனக்கு இந்த நம்பிக்கை கொடுத்ததுக்கு நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம். இங்க வந்திருக்க கெஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். I would like to thank each one of you for being present here to make this event a grand success. I'm really glad that I'm standing in front of people who had seen many superstars. You people are the kingmakers, and anything is possible with your kind support. Press and media ku na romba nandri sollanum. Ungal support engalukku romba mukkiyam. Romba romba thanks. And I would like to sincerely thank our producers, the legendary actress Radhika madam, Sharat Kumar sir, and Fatima Vijay Antony ma'am. இந்த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன மாதிரி பட்டிங் ஆக்ட்ரஸ்க்கு கொடுத்துருக்கு, ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் டைரக்டர் ஸ்ரீனிவாசன் சார், அவரை ரொம்ப பேஷண்ட்டாக கைட் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஹி பிராட் அவுட் அவர் பெஸ்ட். ஹீஸ் அ ஜெம் ஆஃப் அ பர்சன். அண்ட் வாட் மோர் குட் ஐ சே அபவுட் அவர் வெரி ஓன் ஹீரோ விஜய் ஆண்டோனி சார். தேங்க்ஸ் அ லாட் சார் ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷேர் ஸ்க்ரீன் வித் யூ. ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் இந்த படத்தில் சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. ஐ ஐம் ஷுர் யூ வில் ரியலி லைக் இட். அண்ட் இந்த படத்து விஷுவல்ஸ் பிரமாதமாக இருக்குது. ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அவர் டிஓபி சார், தில்ராஜு சார்.
and I would like to thank my co-stars and thanks a lot. Thank you. Ellarkum vanakkam. Romba sandoshama irukku. I thank each and every one of you for giving so much love and support. இங்க வந்து எங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க, ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆல் த ஸ்பெஷல் கெஸ்ட் ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் பீங் அ பார்ட் ஆஃப் அவர் ஆடியோ லான்ச் அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் டு த ப்ரெஸ் அண்ட் த மீடியா. ஸோ அண்ணாதுரை இவ்வளோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட், நானும் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு வாய்ப்பு கொடுத்த விஜய் ஆண்டனி சாருக்கு ரொம்ப நன்றி. And thanks to my director Sinu sir and my producers Radhika Sharad Kumar ma'am and Fatima Vijay Antony ma'am and to the picture box company and to my entire team of Annadurai. Each and everyone who's worked in this movie has given their best. Ellarume director ah irukatum, cameraman irukatum, art department technicians ellarume vandu avanga best ah kuduthirukanga. So that's what you saw on the screen. Romba nalla vandirukku padam and songs are also come out really well. So I pray that Annadurai becomes a blockbuster hit and so it is releasing on November 30th. Do come and watch and support us. Thank you so much. சினிமாவின் தூண்களான பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் அமைந்திருக்கும் அனைந்த ஜாம்பவான்களுக்கும் ஆடியன்ஸுக்கும் எனது பணிவான வணக்கம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார் சாங் அண்ட் ட்ரெய்லர் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அப்படியே செப்டம்பரில் கொஞ்சம் டைம் கேட்டு படத்தையும் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எனக்கு கொஞ்ச நேரம் எனக்கு தெரியாது இந்த 10 minutes ஸ்க்ரீன் பண்ண போகிறாங்கன்றது தெரியாது. எனக்கு வந்து உட்காந்து போட்டோன்னு பக்கத்தில் இருக்கிறது என்ன படம் போடுறாங்களா அது அப்படின்னு கேட்டேன். உண்மையில ரொம்ப என்கேஜிங்காக இருந்தது. ஏன்னா ஒரு படம் இன்னைக்கு வந்து ப்ரொடியூசர்ஸுக்கும் அவருக்கும் எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் இந்த 15 நிமிஷம் படத்தை படம் ரிலீஸுக்கு முன்னாடியே 15 நாளைக்கு முன்னாடியே போட்டு காடுற தைரியம் அவர் முதல்ல. ஸோ அதுக்கே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சார். அடுத்து எனது கண்மணி மேடம், ராதிகா மேடம், என் படத்தில் நடித்து என் படத்தை அழகாக்கின மாதிரி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி படத்தை அழகாக்கிறீங்க மேடம். ஒரு ஒரு ஃப்ரேமும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஏன்னா எப்போவுமே ராதிகா மேடம் சொல்லுவாங்க நான் எதுக்குனாலும் ரசித்து பண்ணுவேன் அப்படின்வாங்க. அந்த ரசனை இந்த படத்தில் ஸ்க்ரீனில் தெரியுது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டெக்னீஷியன்ஸ் உங்கள் அழைப்பு கன்ஃபார்மாக வீண் போகாது. ஆனால் ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி செம்ம என்ன சொல்ற ஒரு கிரிப்பிங்காகவும் இருக்குது, என்கேஜிங்காக இருக்குது. ப்ளஸ் நம்ம என்ன மாடலாக கதை சொன்னாலும் அது இந்தியனீஸாக சொல்லணும் அப்படின்னு நான் எப்பயுமே யோசிப்பேன். அந்த இந்தியனிசம் ஒரு ஒரு ஃபோன்லையும் தெரியுது சார். ஸோ டெஃபினட்டாக இட் வில் பி ஏபிசி சென்டர் படமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்படி வெல்லுன்னு இப்படி ஒன்றை நான் சொல்கிறேன். ரொம்ப தேங்க்யூ. தேங்க்ஸ் எல்லா. டேக் கேர். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஆல் தி சக்ஸஸ். தேங்க்யூ சார். பறவை அமர்ந்திருப்பது அதன் கிளைகளை நம்பி அல்ல தன் சிறகுகளை நம்பி அப்படின்னு சொல்லி ஒரு ஜென் மொழி ஒன்று உண்டு. நான் விஜயாந்தனி சாரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இந்த வார்த்தை தான் ஞாபகத்துக்கு வரும். அவர் எப்பொழுதும் கிளைகளை நம்பியது கிடையாது, தன் சிறகுகளை மட்டுமே நம்பி உயர உயர இன்னும் உயர இன்னும் உயர பறந்து கொண்டிருக்கிறார். அதில் அவர் வந்து தன்னுடைய ஒரு சிறகாக நினைப்பது தனக்கான கதையை மிகச்சரியாக தேர்வு செய்வதை தன்னுடைய ஒரு சிறகாக நினைக்கிறார். அவர் மற்றொரு சிறகாக நினைப்பது ஃபாத்திமா விஜய் ஆண்டனி மேடம். ஸோ அந்த இரண்டு சிறகுகளையும் வச்சுக்கிட்டு அவர் இன்னும் இன்னும் பல உயரங்களுக்கு சென்று கொண்டே இருக்கிறார் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த படத்தில் நான் பாடல்கள் எழுதாமல் யார் எழுதியிருந்தாலும் இந்த மாதிரியான அவுட்புட்டை வந்து ரொம்ப சூப்பர் ஹிட்ஸ் ஆங்க சாரால் கண்டிப்பாக கொண்டு வந்திருக்க முடியும். ஏன்னா தனக்கு என்ன வேணும் அப்படின்றதுல வந்து அவர் எப்போவுமே தெளிவாக இருப்பார். அதில் வந்து எனக்கு தெரியலை என்ன வந்து முழுப்பாடல்கள், அதுவும் ஒரு போட்டி மிகுந்த தமிழ் திரையுலகத்தில் ஒரு அறிமுக பாடலாசிரியனுக்கு ஒரு முழு பாடல்களையும் கொடுப்பது என்பது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த படத்தில் கொடுத்துட்டு அந்த அடுத்த படத்துலையும் எனக்கு காளி படத்துலையும் சார் பாடல் கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப நன்றி சார். அப்புறம் வந்து இந்த மேடையில் வந்து பாக்யராஜ் சார் இருக்காங்க. நான் ஆரம்பத்தில் வந்து எனக்கு தொடக்க வாய்ப்பு அளித்தது வந்து பாக்யராஜ் சார் தான். துணை முதல்வர் அப்படிங்கிற படத்தில் வந்து எனக்கு ஒரு பாடல் கொடுத்து அறிமுகப்படுத்தினாங்க. அவங்க படத்தில் வந்து நான் சார் கூட வந்து ஒரு 2 வருஷம் அவர் கூட இருந்து அவர் தான் எனக்கு முதல்ல அந்த மெட்டுக்களுக்கெல்லாம் பாடல் எழுதக்கூடிய ஆர்வம் மற்றது எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. ஸோ அவங்களுக்கும் அவங்களும் முன்னாடியில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சார். அப்புறம் வந்து இந்த பாடல் வந்து ஒவ்வொரு பாடலுமே எழுதுனது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு அனுபவம். என்னென்னா எனக்கு வந்து
முதல் பாடல் வந்து சார் வந்து தங்கமா ஐரமா கேட்டீங்க இல்லையா, ஸோ அந்த டியூன் வந்து அவர் கொடுக்கும்போது நான் காஞ்சிபுரத்துக்கு ஒரு வேலையாக போக வேண்டியிருந்தது. அப்போ அந்த மெட்டை வாங்கிட்டு நான் காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு இருந்தேன். நான் வந்து காஞ்சிபுரத்தில் உட்காந்து தான் அந்த பாட்டு எழுதினேன். தங்கம்மா வைரமா என்ன சொல்ல, இவன் குணத்துக்கு ஏதும் ஈடு இல்லை, சொந்தமா பந்தமா என்ன சொல்ல, ஒரு ஆபத்துன்னா வந்து நிற்பேன் இந்த பிள்ளைன்னு. சார் வந்து கொடுக்கும்போது சொன்னது, நீங்கள் அண்ணாதுரை கேரக்டரை பற்றி எழுத போகிறீங்க, ரொம்ப சிறப்பாக வரணும் பாரதி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாடல் வெளிப்பதியும் முடிஞ்ச பிறகு இயக்குனர் ஸ்ரீனிவாசன் சார் வந்து கூப்பிட்டு பாடல் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு பாரதி அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், காஞ்சிபுரத்தில் உட்காந்து அண்ணாதுரையை பற்றி பாட்டு எழுதுறேன், இது சிறப்பாக வரலன்னா சார் ஆச்சரியப்படணும், அதனால் கண்டிப்பாக பாடல்கள் எல்லாமே ஹிட் பாடல்கள் தான் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். ஸ்ரீனிவாசன் சார் பற்றி ரொம்ப கண்டிப்பாக சொல்லி ஆகணும். மிக அற்புதமான ஒரு கதை சொல்லி, மிக அற்புதமான ஒரு கதை சொல்லி, கதை சொல்லிகள் இயக்குநர்களாகவும் இயக்குநர்கள் கதை சொல்லிகளாகவும் குறைந்து வரக்கூடிய தமிழ் சினிமாவில் ஒரு மிக முக்கியமான இடம் அண்ணாதுரை படத்திற்கு பிறகு தமிழ் சினிமாவில் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வேற என்ன சொல்லுன்னு தெரில. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி இந்த மாதிரி என்ன வச்சு செய்கிறன்ற மாதிரி அது கடைசியாக அந்த பாடல் வச்சு செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அது கடைசியாக சென்சார் போர்டில் கட் பண்ணி அப்புறம் இஎம்ஐன்னு சொல்லி சார் வந்து இது பண்ணி மாற்றி அமைச்சோம். அதில் இருக்கக்கூடிய வரிகளும் ரொம்ப அற்புதமான காதல் வரிகளாக அமைஞ்சது. பரநூறு வருடங்கள் வாழ்கின்ற நிறை ஒன்றை நிமிடத்தில் நீ வந்து தந்தாயடி, உலகத்தின் அழகெல்லாம் உதட்டுக்குள் குடி வைத்து நீ எந்த உயிர் வாங்கி சென்றாயடி, தடயங்கள் இல்லாமல் வந்தாயடா, தடமாக என் நெஞ்சில் நின்றாயடா, உடல் எண்ணெய் பிரிந்தாலும் இருப்பேனடா, உன்னை நொடி நேரம் பிரிந்தாலும் இறப்பேனடா, வார்த்தை இல்லாமல் உன் கண் பேசும் பாசைக்கு உலகத்தில் ஈடேதும் மொழியே இல்லை, வானத்தை நான் தாண்டி சென்றாலும் அங்கேதான், உன் போல் ஓர் தேவதை யாரும் இல்லை, கொண்டாலும் கொண்டாலும் என் சொந்தம் நீ, நின்றாலும் சென்றாலும் என் பந்தம் நீ, தாய்வாலத் தெரிகின்ற என் நண்பன் நீ, என் உயிர் மீது சுமக்கின்ற என் பிம்பம்னு சொல்லிட்டு மிக அற்புதமான கவிதைகளாக அந்த பாடல்கள் வந்திருக்கு. அதே மாதிரி இதில் ஒரு பாடல் வெளிப்பரப்பில் அந்த பாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல் என்னென்னா வந்து ஒரு வளரக்கூடிய பாடலாசிரியருக்கு தத்துவ பாடல் வரிகள் கிடைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். அதில் வந்து வரிகள் எல்லாமே மிக அற்புதமாக வந்திருக்கு. அடுத்த பாடல் எல்லா பாடல் வாய்ப்பளித்த விஜயாந்தனி சாருக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ சாரை பற்றி நான் பெருசாக சொல்ல முடியலை, நான் பாட்டிலே சொல்லிட்டேன், தங்கமாக வைரமாக என்ன சொல்ல, இவன் குணத்துக்கு ஏதும் ஈடு இல்லை. நன்றி, வணக்கம். இந்த சாங் வந்து விஜயானி சார் ஃபஸ்ட்டு கொடுத்த போது சார் நல்லா டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார். அப்போது டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போ எல்லா லொக்கேஷனுக்கும் நிறைய லொக்கேஷன் போய் போய் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு வரும்போது ஸோ ஒரே லொக்கேஷனில் எல்லா விஷயத்தையும் காமிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம். ஸோ ஃபுல்லாக ட்ராக் மார்க்ஸ் வச்சு தான் அதை ஷூட் பண்ணோம். அதுக்கு நிறைய பேர் ரொம்ப சப்போர்ட்டாக ஒர்க் பண்ணாங்க, கேமராமேன், காஸ்டியூம் டிசைனர், செட் அசிஸ்டன்ட் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த பாட்டு நல்லா வந்ததுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச். நம்மது சீனும் நானும் நிறைய கம்பெனியில் அழைஞ்சிட்டு இருந்தோம். அப்போது விஜயதுரா சார் தான் சரத் சார்த்தை கொண்டு போனார் இந்த படத்தை. சரத் சார்த்தை மீட் பண்ணும்போது சில விஷயங்கள் சொன்னார், நல்ல நேரங்களில் நல்ல விஷயங்கள் சந்திக்கும், நல்ல ஒருத்தரை சந்திக்கும்போது அந்த விஷயங்கள் தானாகவே நடந்துடும் அப்படின்னு இப்போ கீழே முன்னாடி சொல்லியிருந்தார். உங்களை சந்திச்ச நேரம் ரொம்ப நல்ல நேரம் நினைக்கிறேன் சார். தேங்க்யூ பத்மா மேம்க்கு, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தெரியுதுங்க, எல்லாருக்கும் வணக்கம் தெரியுதுன்னு ஸ்டேஜில் ஒரு ஜாமான்லாம் வணக்கத்தை தெரிவிச்சுக்கேன். விஜயாண்டனி சார் ஒரு ஃபோன் பண்ணேன், அன்னவர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் சரி அன்னவர் பண்ண ஒரு திருப்தி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதோடு வந்து இப்போ ஸ்க்ரீனில் நான் பார்க்கும்போது அவர் எடிட்டராக வந்து பண்ணும்போது நாங்களும் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டேஜில் பார்க்கும் மேலே பார்க்கும்போது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியல. அதான் இப்போ மேல ஸ்டேஜில் உட்காரமா சொன்னார், பஸ் எப்படி இருக்கு அப்படின்னாரு. உண்மை சார், எடிட் எல்லாரோட தகுதியும் உங்களுக்கு இருக்கு சார். ரொம்ப நன்றி சார். ஸோ இதில் வந்து ஒரு ஒரு உருவமாக மாறிட்டு இருக்காரு, மியூசிக் டைரக்டர், ஆர்டிஸ்டும், ப்ரொடியூசர், அண்ட் எடிட்டர், அடுத்த நெக்ஸ்ட் டைரக்டர் போய்டர் ரணியர் மேபி வந்துடுவார். ஸோ தேங்க்யூ சார். டைரக்டர் பற்றி சொல்லணும்னா நல்லா வரணும், நல்லா வரணும் அப்படின்னு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. எந்த நேரத்திலும் சரி மாஸ்டர், நான் கொஞ்சம் கோச்சிங் ஆகிட்டு சரி இல்லை மாஸ்டர் எனக்கு இது வரணும் மாஸ்டர், வரணும் மாஸ்டர், நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் டேரக்டர் சார். கேமரா பற்றி சொன்னோன்னா ரொம்ப ஃபாஸ்ட்னஸ், எனக்கு கொடுத்த டைமிங்கில் வந்து நான் அது முடிக்கிறேன் அப்படின்னா அடுத்தடுத்து போகும்போது வந்து உடனே வந்து கேமராங்களை மாறி மாறி உடனே வந்து பண்ணுறதுக்கான உடனே அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை கொடுத்தது வந்து கேமராமேன். ஒரு இடத்தோட முடிஞ்சு சொல்லிக்காம வந்து உடனே டக்கு டக்குன்னு மாற்றி மாற்றி வச்சு ஷாப்பிங் எடுத்தது வந்து அந்த டைமிங்குள்ளே எடுத்தது வந்து. ஸோ கேமரா சார் ரொம்ப நன்றி.
ஆண்டவர்கிட்ட போய் சொல்லணும்னா கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஆனால் எதோ ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டே இருப்பார் எனக்கு. ஸோ ஆண்டவர்கிட்ட நான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸோ இது மேலே வார்த்தைகள் இல்லை. அதில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். இந்த படம் நல்ல வெற்றி படம்னா அமையன்றது இறைவனை பார்த்துக்கிறேன். நன்றி. நான் வந்து இதுக்கு அந்த கம்பெனி வந்து மூணாவது படம், ஃபஸ்ட்டு படம் சலீம், ரெண்டாவது பிச்சைக்காரன், மூணாவது அனந்தரன். ஒரு மூணு டிபார்ட்மெண்ட் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து கேமரா டிபார்ட்மெண்ட்டு, தேங்க்யூ சார். ரெண்டாவது வந்து டேரக்டர் டீம், அவங்க இல்லைனாக்கா இதை சப்போர்ட்டாக பண்ணிக்க முடியாது. மூணாவது என்னுடைய அசிஸ்டன்ட்ஸ், ஒரு ஆறு பேர் இருக்காங்க, ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்கோம் இந்த படத்தில், ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கோம். கடைசியாக விஜயன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும், ஏன்னா கரெக்டாக நம்புவார் என்னை. இது யார் என்ன சொன்னாலும் அவங்க பண்ணுவான்ற நம்பிக்கை சொல்லுவார். எனக்கு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நானும் விஜய் சாரும் அவரோட அடுத்த படம் கேமராமேன். நான் நாங்கள் ஆல்மோஸ்ட் அந்த படத்தையே முடிச்சிட்டோம். அவர் எந்த அளவுக்கு சின்சியர்னா, நானும் அவர் வந்து காலையில் ஒரு குட் மார்னிங் சொல்லிப்போம், சாயங்காலம் பாய் சொல்லிட்டு அவர் போயிடுவார். அதை தவிர்த்து அவர் பேசுறதுக்கு டைமே இருக்காது, ஏன்னா இந்த படத்தை எடிட் வேறு சேர்த்து பண்ணிட்டு இருந்தார். ஒரு நாள் லஞ்சில் வந்து ஒரே நாள் மட்டும்தான் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டுருக்கோம் அந்த படம் ஃபுல்லாக வேலை பண்ணும்போது. அப்போ தான் நான் அவர் எவ்வளோ பிஸியாக வந்து இந்த படத்துலலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு ரியலைஸ் பண்ணேன். சாப்பிட்டு இருக்கும்போது என்ன பண்ணார், ஃபோனை சார்ஜ் போட்டார், லேப்டாப்பில் எதுவும் வேலை நடந்துகிட்டே இருந்துச்சு, நல்ல சாப்பிட்டே இருந்தார். அப்போ அந்த கூடுங்க பாயிண்ட்டை கேட்டேன், தம்பி இது சார்ஜ் பண்ணேன், ஃபோனு சார்ஜ் ஆகிடுச்சாப்பா அப்படின்னாரு. அந்த ஒரு அஸ்டன்ட் சொன்னார், சார் 5% தான் சார் ஆயிருக்கு அப்படின்னாரு. நான் முக்கியமான கால் பண்ணோம், அது 10% ஆனால் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சாப்பிட்டே இருந்தார். அந்த லேப்டாப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருக்கேன், அது ஆயிடுச்சானார், சார் இந்த சிக்னல் ரொம்ப வீக்காக இருக்குது இந்த இதில், ஆகிட்டே இருக்கு சார் அப்படின்னாரு. திரும்பி சாப்பிட்டே இருந்தார். அந்த சாப்பாடு சாப்பிட்றவங்ககிட்ட சிக்கன் பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னாரு. சார் இது மட்டன் பிரியாணி அப்படின்னாங்க. அப்படியா, ஓகேங்க, ரொம்ப தேங்க்ஸ், அதுவும் நல்லா இருந்துச்சுங்க அப்படின்னாரு. ஸோ அது சாப்பிட்டது சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி கூட அவருக்கு தெரியாது. அந்த லெவலுக்கு சாப்பிட்டு பாரு, எடிட் பண்ணிப்பார், ஃபோனை சார்ஜ் போட்டுப்பார், எல்லா வேலையுமே சேர்த்து ஒரே நேரத்தில் பண்ணிகிட்டே இருப்பார் அவர். அந்த லெவலுக்கு டெடிக்கேட்டடான ஒரு டெக்னீஷியன். இந்த படத்தில் எடிட் பண்ணியிருக்காரு, நடிச்சிருக்காரு, மியூசிக் போட்டிருக்காரு, எல்லாத்துக்கும் ஈஸியன் ஆல்ரவுண்டர். கிரிக்கெட்டில் எப்படி ஆல்ரவுண்டரும் அந்த மாதிரி சினிமாவுக்கு விஜய் சார் வந்து ஆல்ரவுண்டர். எனக்கு தெரிஞ்சு அவருடைய ஹார்ட் ஒர்க்காகவே இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்டாக அமையன்றது வந்து தேர்ஸ் நோ டவுட் அபவுட் இட். ஸோ ஆல் த பெஸ்ட் விஜய் சார், உங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கைவிடாது, அன்னாதரை வுட் பி அ ஹியூஜ் சக்ஸஸ். அண்ட் காலிக்கும் அதே தொடரும், உங்களை அடுத்த ப்ராஜெக்ட்ஸுமே எல்லாமே கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்ஸாக அமையன்றதில் எந்த ஐயமும் கிடையாது. வாய்ப்புக்கு நன்றி, தேங்க்யூ. தேங்க்யூ, எனக்கு இவ்வளோ கைத்தட்டு இதனால் தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜில் வந்து எம்என் ஆடியோ ஃபங்க்ஷனில் வந்தேன். அப்போ வந்து ஆக்சுவலி அப்போ தான் டிஸ்கஷன் இருந்தோம், விஜயாண்டனி ஃபாத்திமா சாண்ட்ராலாம் மீட் பண்ணோம். ப்ரொடக்ஷன் இன்னும் அந்த டைமில் ஆரம்பிக்கல, ஆனால் இப்போது படம் காலி ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஸோ நிறையா இருக்குது பேசுகிறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜயாண்டனி ஃபிலிம் கார்பரேஷனில் ஒரு படம் கிடைக்கிறது வந்து ஐ திங்க் யூ ஹேவ் டு பி வெரி லக்கி, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ். அதுக்குன்னு இதுக்கு முன்னாடி நான் ரெஜெயண்டோட தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ எல்லாம் மாற்றி எதை எழுதிடாதீங்க. எப்படி ரெஜெயண்ட் அந்த ஃபேமிலியோ அது மாதிரி தான் எனக்கு இப்போ விஜயாண்டி ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிட்டாங்க. நான் ஆக்சுவலி இன்ஃபேக்ட் காலி முடிச்சிட்ட பிறகு சாண்டா கிட்ட சொல்லியிருந்தேன், சாண்டாவும் ஃபாத்திமா கிட்டையும் ஒரு அப்ரெண்டிஸாக போய் சேர்ந்துடப்போகிறேன், ஏன்னா அவங்க பண்ணுற ஒர்க் எப்படி பண்ணுவாங்கட்டு எனக்கு புரியல. சைமல்டேனியஸாக அண்ணாதரையும் காலையும் மேனேஜ் பண்ணி எந்த இடத்துலையும் ஒரு குறை இல்லாமல் ஒரு ஹெர்க்யூலியன் டாஸ்க் தான். ஸோ அதுதான் அடுத்தது வந்து ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறேன். செகண்ட்லி அவங்க ரிச்சார்ஜ் சொன்ன மாதிரி தான், அன்றைக்கி பிரியாணியும் வச்சுட்டு சைமல்டேனியஸாக ஒர்க் பண்ணுறோம், அவருக்கு பிரியாணியும் நாங்கள் தான் சாப்பிட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒர்க் சம்டைம்ஸ் காலி ஷூட்டிங்கில் வந்து அவர் ரிமைண்ட் பண்ணுவோம். ராதிகாமான் நிஜமாவே சொல்கிறேன், இது காலி ஷூட்டிங் அனாதர் வரலன்னு சொல்கிற அளவுக்கு அவர் வந்து ஃபுல்லாக அனாதரில் இருப்பார். எனக்கு விஜயாண்டிக்கிட்ட ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு மீட் பண்ணி நிறைய பண்ணதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒன்று, அவர் அங்கேயும் ஆன் த ஸ்பாட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு என் ஸ்கிரிப்டை. நாளைக்கு சொல்கிறேன், நாளானிக்கு சொல்கிறேன்னு தான் சொல்கிறேன், அங்கேயே நான் இல்லை இது பண்ணல அப்படின்ட்டாரு. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சதாக இருந்துச்சு, ஏன்னா எல்லாருமே ஒரு 2 மாதம் இழுப்பாங்க, 3 மாதம் இழுப்பாங்க. ஸோ அப்படி சொல்லி 2வது ஸ்கிரிப்ட் தான் காலி, அது ஓகே ஆச்சு. விஜயாண்டி ஒரு ஸ்கிரிப்ட் ஓகே பண்ணி பண்ணுறேன்னு சொன்னதை அவர் முதிர குத்துன ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஷூட் பண்ணோம்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு பெருமையான ஒரு விஷயம். யார்கிட்ட போய் விஜயாண்டியோட படம் பண்ணனா அப்படியே அவரான்ற ஒரு எக்ஸ்ட்ரா ரெஸ்பெக்ட் வரும், ஏன்னா அவர் எப்போதுமே டிஃப்ரெண்ட்டாக ஸ்கிரிப்ட் தான் தேர்ந்தெடுத்து பண்ணுவாருன்ற ஒரு டாக் வெளியில் இருக்குது. ஸோ அந்த இதில் தான் கண்டிப்பாக ஸ்ரீனிவாசன் சாரோட அண்ணாதரை வந்து
ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பர் ஹிட் படமாக இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். விஜய் ஆண்டனி சாருடைய எல்லா படமும் வெற்றி வருதுன்னா அதுக்கு ஒரே காரணம் தான், முதல்ல கதை கேட்டு நடிக்கிறாரு. அவருடைய ஒவ்வொரு படத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தில் கதைன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்கு விரும்ப மாட்டார், இந்த கேரக்டர் தான் முன்னிலைப்படுத்துவார். அதனால தான் அவர் சக்ஸஸுக்கு காரணம். மூணாவது, குடும்பத்தோட கண்டிப்பாக விஜய் ஆண்டனி படத்துக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் தான் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்திருக்காரு. அது இந்த படத்துலையும் தெரியுது. அதாவது இன்னைக்கு இருக்கிற சினிமா துறையை சார்ந்தவர் எல்லாரும் பொது விஷயங்களை மூக்கழிச்சு கருத்தை சொல்லிட்டு இருப்பாங்க, ஆனால் அவர் இது வரைக்கும் எந்த கருத்துமே சொன்னதில்லை. ஆனால் தன்னுடைய படத்தில் எல்லா படத்துலையும் ஒரு மெசேஜ் வச்சிருக்காரு. அது வந்து திரு நமது மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி அவங்க வந்து எப்பவுமே ஒவ்வொரு படத்துலையும் ஒரு நல்ல கருத்தை வச்சிருப்பாங்க. அதுதான் அவருடைய சக்சஸ் ஃபார்முலாவுக்கு ஒரு காரணம். அதே மாதிரி தான் இவரும் ஒவ்வொரு படத்துலையும் ஒரு நல்ல மெசேஜோட படம் பண்ணுறாங்க. அதே மாதிரி ப்ரொடக்ஷன்லையும் அவராகட்டும் அவர் மிஸ்ஸஸ் ஆகட்டும் ரொம்ப ஈடுபாட்டோட ஒரு நியாயமான பிஸ்னஸ்மேனாக நடந்துக்கிறாங்க. அதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணம் நினைக்கிறேன். அவருடைய வெற்றி மென்மேலும் தொடர எனது அன்பான வாழ்த்துக்கள். நன்றி. அவர் கதையை மட்டும் நம்பி இப்பதான் சுப்பிரமணிய சார் கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. விஜயலி சாருடைய பெரிய சக்சஸ் காரணமா அவர் வந்து கதையை வந்து மிக பெருசா நம்பி வேற எதுவுமே நம்பாம தன்னுடைய உழைப்புல அவருடைய ப்ரொடக்ஷன், அவருடைய நடிப்பு, அவருடைய எடிட்டிங், இப்போ மியூசிக் எல்லாம் சேர்ந்து கதையில எல்லா விஷயத்திலும் இன்வால்வ் பண்ணி ஒரு அற்புதமான படமா, ஒரு ஒரு படமா என்ன சொல்றது, தனக்கு தானே செதுக்கி செதுக்கி அவர் வரப்பட்டு தான் இன்னைக்கு அடுத்தடுத்த கட்டத்துல நோக்கி போயிட்டே இருக்காரு. தமிழ், தெலுங்கு, அடுத்து என்ன இந்தியா சார், இந்தி. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எண்ணங்கள் வந்து மிக பெருசு, அவருடைய எண்ணங்களும் எல்லைகளும் மிக பெருசு. அந்த வானலமே என்னது புகழ் வானம் அப்படின்றதுல உழைக்கிறதுல ஒரு மாபெரும் மனிதர். எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு, ஏன்னா இந்த படம் ஒரு ஃபர்ஸ்ட் 10 minutes இவ்வளோ பெரிய தாக்கத்தை நம்ம முன்னாடி ஏற்படுத்திருக்குன்னா ஒரு படமா அந்த 2.5 மணி நேர படம் சீனிவாச சார் கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி படமாக நம்மளுக்கு கொடுத்தா நம்பிக்கை இருக்கு. அந்த என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த பாட்டு, இந்த பாடம் எழுதிய பாடலாசிரியருக்கு நன்றி. ஃபர்ஸ்ட் பாட்டிலே ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்கீங்க, அதுவும் தங்கமா வைரமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கரெக்டான முறையில் அந்த கேரக்டர் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். 30ஆம் தேதி நிறைய படங்கள் வருது. மழை எல்லாம் சேர்ந்த பிறகு எல்லாம் இருந்தாலும் எல்லா எதிர்ப்புகளும் இருந்தாலும் அந்த படம் பெரிய அளவுக்கு வரணும்னு வாழ்த்துறேன். நன்றி. சீனு வந்து அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்தான். உடனே வந்து என்ன பண்ணியிருக்கிற அப்படின்னு சொன்னோன்னே ஒரு 3 ஷார்ட் ஃபிலிம் காமிச்சான். அப்போவே ஒரு தூள் தில் மாதிரி ரேஞ்சுக்கு ஒரு ஆக்ஷனோட ஒரு ஷார்ட் ஃபிலிம் காமிச்சிருந்தான். காமிச்சோடனே நான் கேட்டேன், ஐயோ ஓன் ஜானர் படம் இல்லையா, நான் இது வேறு ஜானர் படையா, இந்த படத்தில் எப்படியா ஒர்க் பண்ண போகிறா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், எனக்கு இந்த ஒரு படம் ஒர்க் பண்ணால் கூட போதும் சார், நான் டேரக்டர் ஆயிருவேன் அப்படின்னா அதுவே அவ்வளோ வெல்மேடாக வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தான். சரி ஓகே, இவனுக்கு என்ன அஸ்மேட்னு எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு வேலை பாரியா அப்படின்னு சொல்லி அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை வந்து சீனு வேலை பார்த்தான். அவ்வளோ நுணுக்கி நுணுக்கி நானும் பார்ப்பேன், அவனும் அந்த நுணுக்கி நுணுக்கி அந்த படம் முழுக்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணான். இப்போ அசன்லேட்டர் வந்து லொக்கேஷன் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லொக்கேஷன் நல்லா இருக்கு சார், செட் ஆகும் சார் இந்த சீனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சீனை வந்து ஒரு லொக்கேஷன் எப்படி பார்த்துட்டு வருவானா, நான் வந்து பசுபதி ஸ்ரேயா ரெட்டியும் பம்பரம் விளாடுற சீனுக்கு ஒரு லொக்கேஷன் வேணையா, ஒரு தெரு வேணும், எந்த இடத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு நான் சீனோட கேட்டப்ப, சீனு நேராக போய் அங்கே இருக்க பசங்களையே பம்பரம் விளாட சொல்லி பசுபதி நிற்கிற இடத்துல அவன் நின்று அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்டாகவே கம்போஸ் பண்ணி இப்படி இருந்தால் இந்த லொக்கேஷன் நல்லா இருக்கும் சார் அப்படின்னு லொக்கேஷனை எடுத்துகிட்டு வந்து காமிச்சான். நான் வந்து எங்கள் டேரக்டர் ஒரு 8 வருஷம் வேலை பார்த்துருக்கேன் சங்கர் சார்கிட்ட, இப்படி ஒரு நாள் செஞ்சதுலேன்னு நிஜமாக அதிர்ந்து போயிட்டேன். நான் வந்து அந்த ஷார்ட்லாம் பார்த்துட்டு சொன்னேன், யோ இதை தாண்டி நான் என்னையா ஷார்ட் எடுக்க போகிறேன் இந்த சீனுக்கு எனக்கு தெரில, நீ ஒரு ஹேண்டிகேப்ல இவ்வளோ ஷார்ட் அழகாக கம்போஸ் பண்ணி அழகாக எடுத்திருக்க, அந்த படத்தில் வந்து ஒரு லோ ஆங்கிளில் பம்பர் சுற்றுற ஷார்ட் வந்து அவன் எடுத்து வந்த ஷார்ட், இந்த ஷார்டை நான் எடுத்து இந்த சீனில் போட்டாவே போதுங்க, அவ்வளோ பெரிய விஷயம், அவ்வளோ நுணுக்கமாக வேலை பார்த்துருக்கா அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதை தாண்டி அவன் வந்து என்னை தவிர நிறைய கமர்ஷியல் டைரக்டர் சுசீந்திரன் போன்ற பெரிய கமர்ஷியல் டைரக்டர்லாம் வேலை பார்த்துருக்கான். அந்த கமர்ஷியல் வந்து இந்த பார்த்த ஃபுட்டேஜில் தெரியுது. ஒவ்வொரு இயக்குனருக்கும், முதல் பட இயக்குனருக்கும் வாய்ப்புங்கிறது வந்து கர்ப்பப்பையில் வந்து கர்ப்பத்தை சுமக்கிற மாதிரி, காந்தாரி வந்து 20 மாதம் 30 மாதம் அந்த கர்ப்பத்தை சுமந்துட்டு அலைஞ்ச மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு ஒவ்வொரு உதவி இயக்குனரும், ஒவ்வொரு முதல் இயக்குனரும்,
அந்த கர்ப்பத்தை சுமந்துட்டு கோடம்பாக்கத்துலயும் வடபழனியும் சாலிகிராமத்திலையும் டீ கடையிலையும் பார்க்லயும் உட்காந்து கதை பேசிட்டு ஒரு ஹீரோ கிடைச்சிட மாட்டானா நம்மளுக்கு, ஒரு ப்ரொடியூசர் நம்மளுக்கு கிடைச்சிட மாட்டாரா, சரியான ஒரு ஆடியோ லான்ச் நடந்துராதா, நம்ம படம் சரியா வந்து சேர்ந்துராதான்னு ஒரு கனவோட ஒவ்வொரு வருடமாக ஒரு 20 வருஷம் 30 வருஷமா இன்னும் நல்ல கதைகளோட சுத்திக்கிட்டு இருக்க எவ்வளோ உதவி இயக்குநர்கள் தெரியும் எனக்கு. அப்படி ஒரு உதவி இயக்குநராக தன்னுடைய கர்ப்பத்தில் ஒரு நல்ல கருவோடு சுமந்துட்டு ஒரு உதவி இயக்குநராக தான் நான் சீனுவை நான் பார்த்தேன். ஒவ்வொரு நேரமும் ஏதோ ஒரு டீ கடையில் காலைல 6:30 இருக்கும், சீரியஸாக வந்து ஒரு கிளைமேக்ஸ் சீனையோ அதையோ எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு ஸ்கிரீன் பிளே கன்சல்டன்ட் இருக்கார் வரதன் மாதிரி, அதை வந்து சீன் சொல்லிட்டு இருப்பாங்க, என்ன கிளைமேக்ஸ் சொல்லிட்டு இருக்கேன் சார் அப்படின்மா. ஸோ அவ்வளோ அத்தனை உதவி இயக்குநர்களுக்கு தெரியும். அப்படி வந்து ஒரு உதவி இயக்குநருக்கு கதை கேட்டு படம் கொடுக்குற ப்ரொடியூசர் இன்னைக்கு குறைஞ்சிட்டாங்க, இயக்குனர் டைரக்டர் குறைஞ்சிட்டாங்க, ஹீரோ குறைஞ்சிட்டாங்க. அந்த நேரத்தில் விஜய் ஆண்டனி சார் வந்து நான்லேருந்து தொடர்ந்து ஒரு முதல் பட இயக்குநருக்கு வந்து வாய்ப்பு தருதுங்கிறது வந்து தமிழ் சினிமாவுக்கு ரத்தம் பாய்ச்சுற மாதிரி, ஒரு புத்துணர்ச்சி புகுத்துற மாதிரி. இன்னைக்கு அறம்னு ஒரு படம் வந்திருக்கு, தமிழ் சினிமா தலை நின்றுகிற ஒரு படம், அப்பதான் புது ரச்சம் பாய்ச்சும். ரெகுலராக இருக்கிற ஒரு சினிமாவினுடைய ஒரு டைவர்ஷன் ஒரு புதுப்பட இயக்குநரால் மட்டும் அழுத்தமாக தந்துவிட முடியும். அப்படி ஒரு அழுத்தத்தோடு இந்த படம் வந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த டீமையும் சீனையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் எனது பணிவான காலை வணக்கம். என்னுடைய இதயபூர்வமான மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய திருமதி ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். அவங்களுடைய தயாரிப்பிலே வந்திருக்கக்கூடிய வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும் என்று நம்புகிறேன். அதே போல எங்களுடைய தமிழ் சினிமாவிலே 24 hours ஹெல்ப்லைன் சர்வீஸ் போல என்றென்றும் எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும் என் அன்புக்குரிய நண்பர் சரத்குமார் அவர்களுக்கும் இந்த விழாவிலே அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தன்னம்பிக்கையின் புதிய புத்தகம் என்றால் அது விஜய் ஆண்டனி தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதுபோல தன்னம்பிக்கையின் புதிய புத்தகம் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாத்திமா விஜய் ஆண்டனி அவர்களுக்கும் இயக்குனர் சீனோவுக்கும் ஒளிப்பதிவாளர் தில்ராஜுக்கும் இவற்றையெல்லாம் வடிவமைத்து கொடுத்த நண்பன் விஜய் ஆதிராஜ் அனைவருக்கும் இந்த விழா மடையில வாழ்த்தும் நன்றிகளும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த டைட்டில் பார்த்தோம்னா இங்க விழா வந்தோம்னா ஒரு ஞாபகம் வந்துச்சு. லாஸ்ட் இயர் நான் கவுன்சில் செக்ரட்டரியா இருக்கும்போது சரத் சார் வந்து இந்த டைட்டில் வேணும் லெட்டர் அமைச்சாங்க. கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு பெரிய தலைவர்கள் பெயர் கொடுக்கும் பொழுது அது கொஞ்சம் யோசிச்சு கொடுக்கணும்னு பேசிட்டாங்க. சார்ட்ட கேட்டேன், சார் இது வந்து அண்ணாவின் பெயருக்கு அந்த கலங்கம் வரான்னு ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துருங்க, அதுவும் கொடுத்து அமைச்சாரு. அப்புறம் டவுட் நான் பானசாருக்கு ஃபோன் பண்ணேன், அந்த மாதிரி டைட்டில் கேட்கிறாரு சரத் சார், இது கொடுக்கலாமா, ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு, ஏதாவது கான்ட்ரவர்சி ஆயிடுமான்னு கேட்டேன். டேய் சரத் தான் நல்லவன்டா, விஜய் ஆண்டனி நல்லவன், அதோட அண்ணாதுரன் பேரை வச்சு தப்பான படம் எடுக்க முடியாது, நீ தைரியமா கூட நான் பாத்துக்கிறேன். சோ இதான் கான்ட்ரவர்சி வருமான பயம், ஆனா கான்ட்ரவர்சி தான் எனக்கு எவ்வளவு பெரிய பிளஸ் தெரியுது. ஆனா இந்த படத்துக்கு எந்த கான்ட்ரவர்சியும் தேவையில்லை. படம் பார்க்கும் போதே இதுவரைக்கும் பார்க்கும் போதே வந்து ரொம்ப ஒரு திருப்தியா இருந்துச்சு. ஒரு அசல் ஆடா ரிலீஸ்ல மட்டும்தான் தோணும் இந்த படம் ஓடுனது, எங்க தோணும்னா அங்க வந்து பார்க்கும்போது தோணணும், மைக்ல பேசும்போது தோணாம அங்க பார்த்து பார்க்கும் போதே தோணுச்சு நிச்சயமா ஒரு வெற்றி படத்தினுடைய விழாவில் கலந்துகிட்டோம்னு தோணுச்சு. அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு, அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த படம் இப்படி ஆரம்பிக்குது அப்படிதான் போய் முடியும். இந்த படம் வந்து தயாரிப்பை கவனத்துக்கொண்ட விஜய் ஆண்டனி பிலிம் கார்பரேஷனுக்கு லாபத்தை தந்திருக்குது, இந்த படத்தை தயாரித்த திருமதி ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு லாபத்தை தந்திருக்கிறது, இந்த படத்தை வாங்கி வெளியேறுகின்ற அலெக்சாண்டருக்கும் அவருடைய இரண்டாவது படத்திலே பெரிய லாபத்தை இந்த படம் கொடுத்திருக்கிறது. ஸோ மொத்தமாக அந்த லாபம் என்ற கிராஃப்லேயே அது போயிட்டு இருக்கு. இது அதே மாதிரி விநியோகங்களுக்கும் தேவையான உரிமையாளர் எல்லாத்துக்கும் லாபம்ன்ற வெளியில தான் அந்த போய் நிற்கும் அந்த படம். அதே மாதிரி வந்து புதுசாக வந்திருக்கிற அலெக்சாண்டர் அந்த கம்பெனிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பிச்சைக்காரன் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் எந்த மனநிலையோடு கேஆர் ஃபிலிம்ஸை வாழ்த்தினோ அதே மனநிலையில் சொல்கிறேன், நிச்சயமாக அந்த படம் மாபெரும் வெற்றி படம், உங்கள் லைஃப்பில் ஒரு ஜாக்பாட்டாக அந்த படம் இருக்கும். தொடர்ந்து விஜயாண்டனிக்கும் தமிழ் பாத்திமா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான ஒரு சகோதரமாக வேண்டுகோள், இதே டீம் இதே நிறுவனத்துக்கு திருப்பி ஒரு படம் பண்ணுங்க, ஏன்னா ஒரு வெற்றியை திருப்பி நீங்களே அந்த வெற்றியை வெற்றியான பரிசை நீங்களே எடுங்க. இந்த திருப்பியும் ராதிகா சரத்குமார் அவங்க தயாரிப்பில் நீங்கள் திருப்பியும் படம் பண்ணி இது இன்னும் அதிகமான லாபம் அதிகமான புகழை நீங்கள் பெற வேண்டும். இதுபோல் தொடர்ந்து நீங்கள் நல்ல தயாரிப்பாளர்கள் ரிப்போர்ட்டட் கம்பெனிஸுக்கு நீங்கள் படம் பண்ணிகிட்டே இருக்கணும். சொந்த படங்கள் எப்பாவது ஒன்று பண்ணுங்கள், எல்லாருக்குமே என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா எங்களுடைய சொந்தங்களே சினிமா தான், எல்லாரும் சொந்த படம் எடுத்து போட்டீங்கன்னா நாங்கள் எங்கே போகிறதுன்னு தெரியல. அதனால் தயாரிப்பாளர்களுக்கும் வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்டு அடுத்தடுத்து இந்த பட நிறுவனம் இணைந்து நீங்கள் வெற்றி படங்களை கொடுக்க என்று வாழ்த்துக்கிறேன். நன்றி. விஜய் ஆண்டனிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் டைரக்டர் ஸ்ரீனிவாசன் அண்ட் ப்ரொடியூசர் சரத் சார் அண்ட் ராதிகா மேம், கண்டிப்பாக இந்த படம் பெரிய ஹிட் ஆகும். ஏன்னா டைட்டிலே வந்து அண்ணாதுரை ரொம்ப பவர்ஃபுல்லான டைட்டில். சிவா சார் சொன்னார் இப்போது கான்ட்ரவர்சி இருக்கிறது பெட்டர் அப்படின்னு, கண்டிப்பாக அட்லீஸ்ட் வந்து ஒரு ரெண்டு பேர் இந்த டைட்டில் வைக்கக்கூடாதுன்னு மாற்றணும்னு பேசுவாங்க நம்புகிறேன். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, ஐடி ரேட்லாம் வரும் பார்க்குறதா இருங்க, படம் ஓடிச்சுன்னா. ஸோ நான் வந்து இந்த லேட்டாக வந்ததுனால அந்த ஃபஸ்ட் 10 minutes பார்க்கல, கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா விஜய் ஆண்டனி வந்து எப்பவுமே நாங்கள்லாம் வந்து சும்மா ட்ரெயிலாக போட்டு காட்டுறதுக்கே பயப்படுவோம், ஆனால் விஜய் ஆண்டனி படத்தையே போட்டு காட்டுவதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு அந்த கண்டென்ட் மேலே இருக்கிற நம்பிக்கை. திரைப்பட வேலை பார்த்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் ஆர்டிஸ்ட் எல்லாம் அனைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம். இனிய நண்பர்
விஜய் ஆண்டனி அவர்களை வந்து அண்ணாதுறை அவர்கள் ரேஞ்சுக்கு உயர்த்திய உயரத்தில் இருக்கிற ரசிக பெருமக்களுக்கு முதல்ல என்னுடைய பணிவான வணக்கம். ஏன்னா சுப்ரீம் ஸ்டார்லேருந்து சூப்பர் ஸ்டார்லேருந்து மெகா ஸ்டார்லேருந்து எந்த ஸ்டாராக இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் அடிப்படை வந்து ரசிகர்கள் தான் முக்கியம். ஸோ நீங்கள் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து தயாரிப்பாளர்கள் ராதியா சரத்குமார் பாத்திமா விஜய் ஆண்டனி அவர்களுக்கும், அதுக்கப்புறம் ஜி சீனிவாசன் டைரக்டர் அவர் கூட இந்த குழுவினர் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் முன்னால் அவங்கள வாழ்த்த வந்திருக்கவங்க, மேடையில் இருக்கிறவங்க, முன்னால் இருக்கிற பிரமுகர்கள், நண்பர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கம். சினிமாவில் எப்பவுமே சைக்கிளோனும் தென்றலும் மாட்டி மாட்டி வீசிகிட்டு இருக்கோம். இப்போது கொஞ்ச நாளாக தென்றல் வீசுகிற அளவுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை. ஏன்னா அவள் அறம் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள்லாம் கூட பெரிய சக்ஸஸ் வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி சூழலில் வந்து இந்த படம் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் இதில் எனக்கு தயாரிப்பாளர் எல்லாமே ரொம்ப நாளாக தெரிஞ்சவங்க. இன்னும் சொல்ல போனோம்னா நான் வந்த காலத்துலேருந்தே வந்தவங்க ராதிகா. ஸோ ராதிகா, விஜய் ஆண்டனி, அதுக்கப்புறம் அந்த பாட்டு எழுதின சிசி அருண் பாரதி, எல்லாமே மெயின் என்னென்னா அவங்கக்கிட்ட ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய பெரிய மிகப்பெரிய சொத்து. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் ராதிகா வந்து எல்லாத்தையும் தாண்டி 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 வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த தைரியம் அப்படிங்கிறது நான் சொல்லுவேன், ராதிகா பொண்ணல்ல ஆம்பளை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். அந்தளவுக்கு தைரியமாக வந்து எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி ஆரம்பத்துலேருந்தே பார்த்துட்டுருக்கேன். அதே மாதிரி விஜய் ஆண்டனி வந்து அப்போ மியூசிக் டைரக்டர் கூட ஆகலை, சவுண்ட் இன்ஜினியர் தான். அந்த மாதிரி நேரத்தில் மனைவி மூலமாக ஒரு தடவை அவர் வீட்டில் போய் அவர் சந்திச்சிருந்தேன். அப்புறம் பேசிகிட்டு இருக்கும்போது அப்பா அவர் சொல்லலை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மியூசிக் டைரக்டர் ஆனார். ஸோ மியூசிக் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் அடுத்த பரிமாணமாக வந்து ஹீரோவை நடிக்க ஆரம்பித்தார். இப்போது ஹீரோவிலிருந்து நடிக்கிறதுலேருந்து இப்போ எடிட்டர்னு சொல்லி டெக்னீஷியனாகவும் உள்ள இதில் வந்து அடுத்த ஒரு இதுக்கும் வந்திருக்காரு. இதுக்கெல்லாம் வந்து என்னென்னா இவருக்கு அருண் பாரதி இவங்களுக்கு எல்லாமே இவங்க ஒய்ஃபு தான் தேங்க் பண்ணணும். என்னென்னா வீட்டில் அவங்க வந்து ஒரு தைரியம் கொடுத்தா தான் எதுவுமே செய்ய முடியும். இல்லைன்னா விஜய் ஆண்டனி நீங்கள் மியூசிக் டைரக்டர் ஆகிட்டீங்க, பெசாமி இதை பாருங்கள், இதுக்கு மேலே தேவையெல்லாம் விசப்பரிச்ச வேண்டாம், நடிக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தா கஷ்டம், அவர் நடிக்க வந்திருக்க முடியாது. அதே மாதிரி அருண் பாரதிக்கு வேலை கிடைச்சது இதே போதிய நல்ல மாதமான சம்பளம் கரெக்டாக வந்துட்டுருக்கு, பெசாமி இதை பார்ப்போம், சினிமாலாம் வேண்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் இவ்வளோ முயற்சி பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 வருஷமாக முயற்சி பண்ணிட்டு இருந்தால் அருண் பாரதி வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ நல்லா ஒரு படத்துலேயே எல்லா பாட்டும் எழுதுகிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இப்போ அடுத்தது வந்து கிருத்திகா அவங்க படத்தில் வந்து என்னோடய அடுத்த படம் டைரக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க படத்து கூட பாட்டு எழுதுகிறேன் காளிக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது ஜி சீனிவாசன், நான் எந்த டைரக்டர் இருந்தாலும் அவங்க எங்கேருந்து வந்தவங்க என்னென்னு தான் முதல்ல வந்துன்னு விசாரிப்பேன். அதில் வந்து பார்த்தா அவருக்கு நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு லேபிள் இருந்தது. ஏன்னா வசந்தபாலன், அதுக்கப்புறம் சுசீந்திரன், எழில், இந்த மாதிரி எல்லா டைரக்டர்கிட்டையும் வேலை பார்த்துருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவர் வசந்தபாலன் கொடுத்த சர்டிஃபிகேட்டே அதே போதுமானது. ஏன்னா அவர் புதுசாக வர்ற ஒரு டைரக்டருக்கு அவங்க யாருக்கிட்ட வேலை பார்த்தாங்களோ அவங்க வந்து இவ்வளவு மனசார பாராட்டுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சமாச்சாரம். அது வசந்தபாலன் வந்து ரொம்ப அழகாக, ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஜலசிங்கிறது ஒன்று வரும், அது வசந்தபாலன்கிட்ட எந்த விதத்துலையும் இல்லை. அவ்வளோ ஓப்பனாக வந்து சொல்கிறாரு, அந்த ஷார்ட் எடுத்து வந்தது இதுக்கு மேலே நான் என்னையே எடுக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லி அவ்வளவு மனம் திறந்து பாராட்டினார் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருக்கு கட்டம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னா இந்த கட்டத்தை பற்றி பேசும்போது ராதிகாலெலாம் அவங்க எதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ண பீரியடுகள்லாம் எனக்கு அப்படியே மைண்டுக்கு வந்துருச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த டைம் வரும்போது தான் கரெக்டான ஒரு சூழ்நிலைகள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ராதிகாவுக்கு வந்து ஒரு தடவை வந்து ரொம்ப ஒரு சின்ன சோதனை இருக்கும்போது வந்து ஜோசியாரன் வீட்டுக்கு வந்து சொல்லியிருக்கேன், என்னென்னா பிரமாதமாக இருக்குது அப்படின்னு. ராதிகா சிரிச்சுக்கிறையோ என்ன பிரமாதமாக இருக்குது, வீடெல்லாம் கொடுத்துட்டேன் நான், வந்து வாங்க போகிறாங்கன்னு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இல்லை இல்லை அவன் வரவே மாட்டான் மறுபடியும், அதனால் இந்த வீடு இங்கேயே தான் இருக்குது, உங்கள் வீட்டையே தான் இருக்குது அப்படின்னா ஷாக்கு, ராதிகானால் நம்ப முடியல. அப்புறம் பார்த்தா அதே மாதிரி தான் நடக்குது. இப்படி வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் சில விஷயங்கள்லாம் நடக்குது, ஆனால் அதையெல்லாம் தாண்டி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ எனக்கு விஜய் ஆண்டனி வந்து அடுத்த பரிமாணம் அண்ணாதுறைனாக்க இவங்க கான்ட்ரவர்சி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, இந்த ரெண்டு பேருமே நல்லா தொகுத்து வழங்கிட்டே இருந்தாங்க. எனக்கு அண்ணாதுறையினுடனே கான்ட்ரவர்சி வேறு மாதிரி போயிருமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரசிகர்கள் அவ்வளவு விஜய் ஆண்டனிக்கு விருப்பம் இருக்கு இல்லையா, ரசிகர்கள் வந்து ரொம்ப துணிதமாக இருந்துகிட்ருக்காங்க. அதனால் எப்போ இது வேணால் நடக்கலாம்.
பரசப்பட தொடக்கி இந்த ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தை கண்வையிடா தாண்டவ கோணன்னு சொல்கிற மாதிரி எனக்கு ராமநாதன் சார் பேசினது தான் கவனிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அவர் வந்து வெறும் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் வரல, படம் வாங்கின ஆளாகவும் வந்திருக்காரு, அதனால் ரொம்ப உன்னிப்பாகவும் பார்த்துட்டு இருந்திருக்காரு, அதில் ரொம்ப மனநிறைவோட திருப்தியாக வர போய் சேர்ந்திருக்காரு. அதனால் நானும் படம் பார்த்தேன், இவ்வளோ தைரியமாக வந்து படத்தில் வந்து இவ்வளோ ஓப்பனிங் சீனே படம் ஓடுற மாதிரியே இருந்தது ஸ்டக்குன்னு, அந்தளவுக்கு ஓப்பனிங் சீன் அவ்வளோ லென்த்தாக வந்து டைட்டிலோடு சேர்த்து எல்லாம் காமிப்பாங்க அப்படிங்கிறது அதுக்கு தைரியம் வேணும். ஏன்னா இப்போ சொல்ல மாதிரி யாருக்கும் ப்ரொஜெக்ஷன் போடுறதுக்கே எல்லாத்துக்கும் பயமாக இருக்குது. அது உதயநிதி கூட அழகாக சொன்னார், ஏன்னா நாங்கள் ட்ரெயிலர் காமிக்கிறதுக்கு அதெல்லாம் பாட்டு காமிக்கிறதுக்கே பயமாக இருக்குது, இவர் விட்ட படமே காமிச்சிருவார் போல இருக்கு அப்படின்ட்டு. என்னென்னா தன்னம்பிக்கை அதுதான் முக்கியம். அவரை பொறுத்த வரைக்கும் விஜய் ஆண்டனி பொறுத்த வரைக்கும் ரொம்ப தன்னம்பிக்கையோ இருக்கார். ஸோ அவங்கவுங்களுக்கு வந்து அவங்கவுங்க வீடுகளில் லேடிஸ் வந்து நல்ல சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து டெஃபினட்டாக இதே மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு ஒரு விழா கண்டிப்பாக எடுக்கும், அதுலேயும் கலந்துட்டு பேசுவேன்னு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்தோம், சாங்கு ட்ரெய்லர்லாம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளர்கள் ராதிகா சரத்குமார் அவர்கள் மற்றும் ஃபாத்திமா விஜயன் அவர்கள் எல்லாருக்கும் மட்டும் இல்லாமல் படத்தை வாங்கியிருக்கிற அலெக்சாண்டர் அவங்களுக்கும் மிகப்பெரிய லாபம் தரக்கூடிய படமாக இந்த படம் அமையன்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ப்ளஸ் விஜயன்னி சார், நிறைய நாங்கள் தனியாக உட்காந்து பேசிடுவோம், அதனால் இங்கே பேசுகிறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துலையும் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஆரம்பத்தில் எல்லாரும் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கைன்னு பேசினார், அதோட மொத்த உணவுன்னு அவரை பார்க்கலாம். டெஃபினட்டாக அவருக்கு அவர் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ் முதல் வெற்றி. ரெண்டாவது ஃபாத்திமா மேடம் அவர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை, ப்ளஸ் இப்போ ரசிகர்கள் அவர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை, இந்த மூணும் வந்து மூணும் ஒரு சேர இருக்கிற வரைக்கும் டெஃபினட்டாக அவருக்கு தொடர்ந்து எல்லா படங்களுமே வெற்றிகரமாக அமையும். ப்ளஸ் இப்போ ஜி சீனிவாசன் சார் அறிமுகப்படுத்தியிருக்காரு, இதே மாதிரி தொடர்ந்து புதிய இயக்குநர்களுக்கு அவர் கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கணும். நிறைய யங் பிளட் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும், அதுக்கு ஒரு வழியாக வந்து விஜயானி சார் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு அவர் மறுபடியும் கேட்டுக்கிறேன். ப்ளஸ் இப்போ மெயினாக பேச வேண்டாம் அப்படின்னு நினச்சது எதுக்குன்னா, இப்போ தயாரிப்பாளர் சங்கத்தில் புதுசாக ஒரு மூணு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, எல்லாமே வந்து ஆர்டிஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸ். கரெக்டாக ஷூட்டிங் வர்றதில்லை, ஷூட்டிங் 30% படம் முடிஞ்ச ஒரு படத்தை வந்து இதோட ரிலீஸ் பண்ணிக்கோங்க, நான் முழுசாக படம் முடிச்சு கொடுக்குறதுனா 3 வருஷம் ஆகும் உங்களுக்கு, இதோட ரிலீஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ரிலீஸ் பண்ண ஒரு கதை ஒன்று வந்துச்சு. எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு விஜயானி சார் மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கர்ஸ் ஒரு 90% இருக்காங்களோ, ஒரு 10% வந்து அவ்வளோ பொறுப்பு இல்லாமல் அவங்க மேலே நம்பிக்கையாக ஒரு இண்டஸ்ட்ரியில், இப்போ சுப்பிரமணியன் சாருக்கு தெரியும், அபிராமி ராமநாதன் சாருக்கு தெரியும், அந்த படத்து மேலே 18 கோடி ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க, டெபாசிட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த 18 கோடி யார் ரிட்டர்ன் பண்ண போகிறோம், அந்த 18 கோடிக்கு யார் பதில் சொல்கிறது, தன் மேலே நம்பிக்கை வச்சு இத்தனை கோடி இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு தயாரிப்பாளரை நடுவரில் நிறுத்தியிருக்காங்க, இப்போ அவரோட வாழ்க்கை வந்து என்ன ஆக போகுது, இதை பற்றியெல்லாம் எதுவுமே கவலை இல்லாமல் டோட்டலாக பயங்கர இக்னோரண்டாக ரொம்ப ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிளாக சில விஷயங்கள் வந்து இண்டஸ்ட்ரியில் நடந்துட்டுருக்கு. எங்களுக்கு பயம் என்னென்னா, 90% நல்லா உழைச்சிக்கிட்டு இருக்கிற, சின்சியராக உழைச்சிக்கிட்டு இருக்கிற, தங்களை நம்பி முதலீடு பண்ணுறாங்க, எல்லாரும் சேஃப் ஆகணும்னு டே அண்ட் நைட் உழைச்சிக்கிட்டு இருக்கிற விஜயானி சார் போன்ற ஆட்கள் எல்லாரும் இந்த மாதிரி 1-2 எக்ஸாம்பிள் வர்றப்ப நம்ம மட்டும் ஏன்டா இப்படி உழைக்கிறோம், நம்மளும் ரிலாக்ஸ்டாக இருக்கலாமேன்னு தோன்றதுக்கான ஒரு தவறான முன்னுதாரணமாக சில பேர் அமைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ இண்டஸ்ட்ரியில் பயமாக இருக்குது. இப்போ டோட்டலாகவே அந்த ப்ரொடியூசரோட இது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியில் இருக்குது. தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அவர் முடிஞ்சளவுக்கு போராடி பார்த்துட்டு இப்போ தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அந்த டோட்டல் விஷயங்களை கேள்விப்படுறப்ப அவ்வளோ சங்கடமாக இருக்குது. அந்த ரிலீஸ் தேதி அன்னைக்கு அந்த தயாரிப்பாளர் எவ்வளோ கஷ்டப்பட்டார், எத்தனை பேரை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணார், அந்த தயாரிப்பாளருக்காக நைட்டு போய் நானும் இன்னொரு செயலாளர் கதிரேசனும் போய் நாங்கள் நிற்கிறோம், ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போய் நிற்கிறோம் அந்த ஹீரோவை பார்க்கறதுக்கு. கீழே நைட்டு 11 மணிக்கு போனது, விடிய காலையில் 5:30 வரைக்கும் நாங்கள் லாபியில் நின்றுட்டு இருக்கிறோம், கீழே வந்து பார்க்கறதுக்கு கூட மறுத்து பார்க்கல. அந்த அதெல்லாம் சங்கடம் இல்லை, ஏன்னா நாங்கள் போனது தயாரிப்பாளருக்காக தான் போனோம், அவர் வந்து பார்க்கணும்னு எதிர்பார்த்து போல. இருந்தாலும் அவருடைய படம் ரிலீஸ் ஆகுது, டோட்டலாகவே 29 நாள் தான் ஷூட்டிங் வந்திருக்காரு, அதுவும் வந்தது வந்து 4 மணி நேரம் 3 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஒரு
ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து வேலை செய்யவே இல்லை. இத்தனை ஒரு இரஸ்பான்சிபிளா எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எந்த ஆர்டிஸ்ட் இருந்தது கிடையாது. ஸோ இதை தவிர இன்னொரு மிகப்பெரிய ஜாம்பான் ஒருத்தர் இருக்காரு, ஒரு காமெடியன் ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப நாம ரசிச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு காமெடியன். அவரை பார்த்து நீ சிரிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு தயாரிப்பாளரை காயப்படுத்தியிருக்காரு. ஸோ இது எல்லாமே ஒரு ராங் முன்னுதாரணம். எல்லாருக்கும் ஒரு சின்ன எண்ணங்கள் என்னென்னா, திரு விஷால் அவர்கள் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்காரு, விஷால் இருக்கிறப்ப நம்ம கேள்விக்கிறோம், அதெல்லாம் கிடையவே கிடையாது. விஷால் தலைவர் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காப்புல, நடிகர் சங்கம் சம்பந்தப்பட்டு எந்த விஷயத்துலையும் நான் தலையிட மாட்டேன், அது வந்து நீங்கள் நடவடிக்கை எடுங்க, கமிட்டியில் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியிருக்காப்புல. நாங்கள் ஸ்ட்ராங்காக நடவடிக்கை எடுக்க போகிறோம். இது இவங்க வந்து மற்ற இப்போ இப்போ எப்படி ஒரு மூணு தயாரிப்பாளர்கள் வந்து நடுவில் நிற்கிறாங்களோ அதே மாதிரி நாளைக்கு வந்து எந்த ஒரு தயாரிப்பாளரும் என்ன எனக்கு நான் வந்து இதனால் பாதிக்கப்பட்டேன்னு வந்து நிற்கக்கூடாதுங்கிறதுல தயாரிப்பாளர் சங்கம் ரொம்ப தீர்மானமாக இருக்குது. இது கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எடுத்து இது பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ப்ளஸ் அதெல்லாம் பார்த்துட்டு அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு இங்கே வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு இவ்வளோ டே நைட் உழைச்சிருக்காங்க, இந்த உழைப்புக்காக இந்த படம் வந்து மிகப்பெரிய சிவஜோதி படமாக அமைஞ்சு எல்லாருக்கும் மிகப்பெரிய பணத்தை ஈட்டி தரணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி வணக்கம். முதல்ல இந்த ஸ்டேஜில் நான் இங்கே இருக்கிறதுக்கு எங்கள் அப்பா பார்க்க நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த படத்தை நம்ம 10 minutes ஸ்க்ரீன் பண்ணோம், அதில் ராம்நாதன் சார் சொன்னார், அதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷமாக போனேன் அப்படின்னா அது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஆனால் என்கிட்ட அந்த சிக்கி அவர் வாங்கியிருக்காரு, நான் கொஞ்சம் பயந்துட்டே இருந்தேன். அந்த 10 நிமிஷம் நான் முன்னாடியே விஜயாந்தி சார் அவர் வீட்லேயே பார்த்தேன், ஆனால் அவர் ரொம்ப பொறுப்பாக வந்து நீங்கள் அதை பார்த்தே ஆகணும், வெயிட் பண்ணுங்க என்ன, விஜய் ஆண்டனி சாரோட ஒய்ஃப் ஃபாத்திமா மேம் வந்து சார் அப்படிதான் பதட்டமா இருப்பாரு, நீங்க கால் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஆக்சுவலா வந்து விஜய் ஆண்டனி சார் உங்களோட ஃபேன்ஸ் எல்லாமே இங்க இருக்காங்க, நான் எப்படின்னா சொல்லலாம், அவங்களுக்கு தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தேங்க் பண்ணோம். ஏன்னா வந்து அவங்களோட சத்தம் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கு, நம்ம வந்து இந்த படம் ரொம்ப ஜெயிச்சுட்டே இருக்கோம் அப்படின்றது. ஆக்சுவலா அது எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த இப்போ அங்கே கத்துற மாதிரி இங்கேருந்து நான் பார்த்துட்டே இருந்த ஸ்டேஜ் வந்து மேம் தான் ஜாஸ்தி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தான் அவங்களோட ஃபஸ்ட்டு ஃபேன் அண்ட் பேக் போன் அப்படின்றாங்க. நீங்கள் வெறும்னு நடித்தா மட்டுமே போதும் சார், ஆனால் நீங்கள் எல்லா டெக்னீஷியனும் பண்ணுறீங்க, அதுவும் உங்களோட நடிப்புக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே பக்கமாக வந்துட்டுருக்கு. பிஸ்னஸில் அவங்க பார்த்துப்பாங்க, நாங்கள் அவங்களோட டஃபாக யாருமே இந்த இண்டஸ்ட்ரியிலே பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி இந்த சினிமா கடலுக்கு வந்து நான் கடலில் தான் நிற்கிறேன், ஏன்னா நான் வந்து இப்போ தான் நான் உள்ளே என்ட்ரு ஆகிறேன். ஸோ ஒரு அண்ணா கிரியேஷன் சார் சொன்னார், நீங்கள் புதுசாக என்ட்ரி கொடுத்துருக்கீங்க பார்த்துருக்கேன் சார், நான் பார்த்துருக்கிறது தெரியுது என்ன தயவு எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கோம், ஆனால் நீங்கள் எல்லாமே ரொம்ப பெரியவாள் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத வந்து போக போக தான் கெயின் பண்ணுவோம். மேபி நானும் ஒரு 10 வருஷம் கழிச்சு மேடையில் பேச வாய்ப்பு கிடைச்சால் இந்த இண்டஸ்ட்ரி விஷயமாக இருக்கும் பட்சத்தில் அப்போ நான் நிறையா பேசணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எதுவும் என்ன போன் பண்ணி கலாச்சாரங்க ப்ளீஸ், நான் அந்த எல்லாரையும் கலாச்சிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, இல்லை நீங்கள் பேசுகிறதே அப்படி தான் இருக்கு, டிவியில் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ராதிகா சரத்குமார் மேம் இருக்காங்க, அவங்களோட ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ். நான் வந்துட்டு ஸ்கூல் படிக்கும்போது அந்த சித்தி அந்த ஒரு சீரியல் தான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். அப்போ எங்கள் அம்மா கேட்டு தங்கச்சியும் இருக்காங்க, எல்லாரையும் வந்துட்டு அந்த பேட்டர்ல தான் கூப்பிடுவோம் சித்தி அப்படின்னு. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு திருப்பூர் சுப்பிரமணியம் சார் வந்துருக்காரு, அவர் நம்ம என்ன படம் பண்ணாலும் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கார். இதுக்கு முன்னாடி கருப்பன் பண்ணியிருந்தோம், அந்த கருப்பன் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் கடைசி நிமிஷத்தில் அந்த படம் ரிலீஸ் அப்போ. இந்த படத்தை இன்னும் படம் முடிச்சோம்னா ஃபஸ்ட்டாக நான் அவருக்கு தான் கால் பண்ணேன் சார், இந்த மாதிரி இந்த படம் நான் பண்ணியிருக்கேன் எப்படி அப்படின்னு சொன்னால், தம்பி நீங்கள் கால் பண்ணி நீங்கள் எந்த படம் தான் பண்ணுறாங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அந்த ஒரு வார்த்தையை போதும் சார், நீங்கள் கண்டிப்பாக கூட இருப்பீங்க நம்ம. ஸோ இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வந்து நான் கண்டிப்பாக நன்றி சொல்லியிருக்கிறேன், பிகாஸ் உங்களால் தான் நாங்கள். ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக எல்லோரும் வந்து தியேட்டரில் பார்க்கலாம், அதுதான் நான் எல்லா ஸ்டேஜ்லேயும் கண்டிப்பாக சொல்ல போகிறேன். நான் பைரசியை ஸ்டாப் பண்ணுற ஸ்டாப் பண்ணுறேன்னு அவங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணட்டும். பட் ஆனால் வந்து நீங்கள் நினச்சா வந்து இன்னும் வந்து நாங்கள் வந்து கூப்பிட்றோம் படத்துக்கு தியேட்டரில் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அது எனக்கு தெரிஞ்சு அவங்களே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அவங்க அவங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற வரைக்கும்னா அவங்க அங்கே இருந்துட்டு என்ன சொல்கிறது படம் வந்து நம்ம பேரே படம் விட்டா போதும் வந்துடுவாங்க எல்லாம் பார்த்துருவாங்க சீடின்னு எல்லாருமே தியேட்டருக்கு வராங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வேலை இருக்காது, அவங்களுக்கு வேலை தான் வேலை இருக்கும்னு நினச்சா அந்த வேலை பார்க்க போயிடுவாங்க. ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் அண்ட் தியேட்டர். தேங்க்ஸ். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் நன்றியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த படத்தின் இன்னொரு தயாரிப்பாளராக இங்கே இருக்கிறதுனால உங்கள் அனைவருக்கும் வருக வருக நன்றி. இவ்வளோ தூரம் இவ்வளோ ஆர்வமாக இவ்வளோ நேரம் உட்கார்ந்து இந்த விழாவை வந்து நீங்கள் ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கும் நன்றி. எஸ்பெஷலி டு ஆல் த ஃபேன்ஸ் ஹூ ஹவ் கம் ஹியர், விஜயோட ஃபேன்ஸ்.
டாக்ஸ் ரேட் எல்லாம் வந்துருச்சு, உதே ரேட் எல்லாம் மண் செஞ்சு முடிச்சுட்டாங்க. பணம்லாம் எடுத்துட்டு போல, மென்டல் டென்ஷன் தான் ரெண்டு மாசம் கொடுப்பாங்க, அதனால செஞ்சுட்டாங்க. இல்ல இவங்களும் வந்ததுல இருந்து கான்ட்ரவர்சி பண்ண நானும் ஜாலியா இருந்தேன். ஐ எனக்கும் 200 கோடி ரூபாய் படம் வந்துடும். யாரும் ஒன்றும் சொல்லலை, சரி நானும் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை மேலே கூப்பிடப்பாங்கன்னா என் ஹஸ்பண்ட் அங்கேருந்து ஒழுங்காக பேசிட்டு வரேன். ரெண்டு விஷயம் நான் ரொம்ப நம்புவேன். ஒன்று வந்து உழைப்பு. நான் வேறு வாழ்க்கையில் வேறு எதையும் நான் நம்ப மாட்டேன். உழைப்பு மட்டும்தான் நான் நம்புவேன். அதுக்கு நான் பயப்படவே மாட்டேன். எவ்வளோ வேலை செய்ய சொன்னாலும் நான் ஜாலியாக வேலை செய்வேன். ஏன்னா எனக்கு அதில் இருக்கிற ஒரு நம்பிக்கை. இன்னொன்று வந்து உண்மை. அது இங்கே இருக்கிற அத்தனை மாதிரி தான் தெரியும். அதை பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன். அது யாராக இருந்தாலும் சரி சொல்கிறது சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். இந்த ரெண்டு விஷயம் என்கிட்ட இருக்கு. இந்த ரெண்டு விஷயம் வச்சு நான் எப்படி வந்து லைஃப்பில் நிறைய அனுபவிச்சாச்சு அதெல்லாம் தட்ஸ் நத்திங். இன்னைக்கு நான் எப்படி இருக்கேங்கிறது மட்டும் நான் பார்ப்பேன். நாளைக்கு நான் எப்படி இருக்கணும்னு ஓரளவுக்கு நான் நினச்சி பார்ப்பேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ரெண்டு விஷயம் ரொம்ப ஒரு மையமாக இருக்கு. இந்த படத்தோட பேஸ் இந்த உழைப்பும் உண்மை. ஃபஸ்ட்டு வந்து டைரக்டர் என்ன சொல்லணும், ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்த கதை வந்து ஃபர்ஸ்ட் சொன்னது சரத்குமார் அவங்ககிட்ட. சரத் சாருக்கு வந்து ஒரு பெரிய பேர் இந்த இண்டஸ்ட்ரியில். இப்போ சிவா சார் சொன்ன மாதிரி யாரு எத்தனை மணிக்கு என்னத்துக்கு கூப்பிட்டாலும் அங்கே போய் அவர் உதவி செய்யறதுக்காக போய் நிற்பார். அப்படிப்பட்ட ஒரு குணம் இருக்கு. இந்த டைரக்டரை வந்து ஃபர்ஸ்ட் கேட்டோன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் அவர் தான் கதை கேட்டார். கேட்டோம்னா கண்ணெல்லாம் அப்படி ஒரு கலைஞர் எவ்வளோ ஒரு உண்மையான ஒரு கதையை அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன கூப்பிட்டு இந்த கதையை நீ கேளு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை அறிமுகப்படுத்துறது வந்து சரத்குமார் அவர்கள். அந்த உண்மையை பார்த்தேன். அப்புறம் ஸ்ரீனிவாசன் கிட்ட இன்னொரு உண்மை. அவர்கிட்ட அந்த ஒரு சின்சியாரிட்டியை நான் பார்த்தேன். அந்த அங்கேயும் ஒரு உண்மையை பார்த்தேன். அப்போ இந்த திரைக்கு முன்னாடி இருக்கிற நிறைய பேர் அவர் திரைக்கு பின்னாடி பலமாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ ஃபாத்திமா மாதிரியோ சாண்ட்ரா மாதிரியோ இல்லை இந்த படத்தை வந்து எங்களுக்காக கொண்டு வந்து இதை எப்படி இன்னும் அழகாக செய்ய முடியும்னு கொண்டு வந்த விஜயாதிராஜ் மாதிரியோ இந்த மாதிரி எல்லாரும் இவங்க எல்லாரும் வந்து இந்த படத்துக்கு அங்கே வந்து அங்கேயும் ஒரு உண்மையை பார்த்தேன். அதுக்கப்புறம் விஜய் ஆண்டனி இந்த படம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்தோடனே சரத் சாரன் சொன்னார், ஆமாம் விஜய் ஆண்டனிக்கு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு விஜய் ஆண்டனி அவர்களாக ரொம்ப வருஷமாக தெரியும். தெரிஞ்சு ஃபஸ்ட்டு அவர் நடிகனானே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். இது இவர் நடிக்கிறாரா? ஏன்னா எனக்கு அவர் மியூசிக் டைரக்டராக தெரியும். எங்கள் நிறுவனத்தில் ரடான்ல அவர் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணார். சின்ன பாப்பா பெரிய பாப்பாங்கிற ஒரு சீரியலுக்கு அவர் மியூசிக் அமைச்சு கொடுத்தார். அப்போ அடே இவன் நடிக்க போகிறோம். அப்போ நாங்கள் மனோரமா ஆட்சிக்காக ஒரு ஸ்பெஷல் ஷோ பண்ணப்போ நிறைய பாடல்கள் ரீமிக்ஸ் பண்ணணும் நிறைய பண்ணணும்னு அப்போ அவர் வந்தார். அப்போ அவர் கூட நாங்கள் க்ளோஸாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்தந்த பாட்டு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அவர் நடிக்கிறாரா அப்படின்னு சொல்லி அப்போ நினச்சி. அப்புறம் சமீபத்தில் இந்த பிச்சைக்காரன் படம் ரொம்ப பிரமாதமாக ஒன்றுன்னு நான் அந்த படத்தை உட்காந்து பார்த்தோன்னே இன்னமே உயர்ந்து போனேன். லவ்லி ஃபில்ம், அருமையான படம், நல்ல கருத்து, நல்ல விஷயம், ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு. என் விஜய் ஆண்டனி இவ்வளவு நல்ல ஒரு சென்சாரிட்டி அங்க பார்த்தேன். மறுபடியும் அங்க ஒரு உண்மையை பார்த்தேன். அப்போ இந்த படத்தை வந்து அவர்கிட்ட போய் இந்த கதையை சொல்லுங்க, அவருக்கு பிடிச்சிருந்தா அவர் பண்ணட்டோம் அப்படின்னு சொல்லி போனேன். நான் வந்து அவரை தெரியும் தெரியும் அதெல்லாம் எனக்கு இண்டஸ்ட்ரியில எல்லாரையும் தெரியும். அப்புறம் போனா அவர் ஒரு விஷயம் சொல்றாரு, ராதிகா மேடம் தான் என்னை அறிமுகப்படுத்துறாங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு. அவங்களுக்காக இந்த கதையும் பிரமாதமாக இருக்கு, அவங்களுக்காக இந்த படத்தை நான் பண்றேன்னு சொன்னாரு. நான் உண்மையிலே கண் கலைஞர் அவர் சொன்னேன். சினிமாலாம் நான் நிறைய பேர் பார்த்துட்டேன். உதவி பண்ணும் உதவி வேணுமான கேட்டு நிறைய பேர் இருக்காங்க. சில விஷயங்கள் நடக்கும்போது அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா இருக்கட்டும், இந்த சூர்யாவும் ஒரு ஆட்டி பண்ணுனாக்கா ஏதாவது ப்ராப்ளம் அக்கா நான் ஏதாவது பண்ணுமா அப்படின்னு கேட்கக்கூடிய நல்ல விஷயம். அது மாதிரி தனுஷும் நிறைய முன்னு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் வந்து அங்கே நின்னிருக்காங்க. பட் இந்த மாதிரி உண்மையிலேயே ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சு வந்த விஜய் ஆண்டனிக்கு இந்த மேடையில் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல தொடங்கிட்டேன். ஏன்னா அங்கே ஒரு உண்மை இருக்கு. நேற்று கூட ஃபாத்திமா ஃபோன் பண்ணி குத்து விளக்கு ஏற்றுறதுக்கு ஒரு 4-5 பேர் அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. நான் சொன்னேன், என்றைக்குமே உண்மையாக இருக்கிறவங்க இங்கே வந்து எங்களை வாழ்த்தினா போதும் ஃபாத்திமா. இங்கே யாரும் வந்து குத்து விளக்கு ஏற்றும் நம்ம தான் குத்து விளக்கே அப்படின்னு சொன்னேன். ஏன்னா
அது ஒரு இன்னொரு உண்மை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கிற ஒரு சின்சியாரிட்டி வந்து இப்ப வந்தெல்லாம் சும்மா வந்து நம்ம படம் அப்படி படம் அப்படி எல்லாம் கிடையாது. என்ன சின்சியரா இருக்கும், இன்னைக்கு சின்ன படங்கள் ஓடுதுன்னு சொல்றாங்களே, அரம்மா அது இன்னும் அவள் அப்படிங்கிற படம் எல்லாம் நல்லா ஓடுதுன்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அதே மாதிரி இந்த அண்ணாதுரையும் ஒரு பெரிய வெற்றி படமா அமையுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா அதுல உண்மையும் இருக்கு. இப்ப இந்த படத்தை பார்க்கும்போது உழைப்பும் எல்லாருக்கும் தெரியுது, அதோட உழைப்பு. உண்மையிலே விஜய் ஆண்டனி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகும். நீங்க இப்ப இந்த படம் போது நான் இன்னும் ஷாக் ஆகுறேன். எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருப்பாருங்கிறது. இந்த விஜய்ங்கிற பேர் வச்சாலும் எல்லாம் போன மாதிரி நடிப்பாங்க. ஜோசப் விஜய்னு சொல்றேன், விஜய் ஆண்டனியும் சொல்றேன், எல்லாம் போன மாதிரி அப்படியே இருப்பாங்க. ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படியே இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா இன்னொரு பரிமாணம் நமக்கு தெரியும். இட்ஸ் வெரி அமேசிங். அண்ட் ஐ ரியலி விஷ் விஜய், நீங்க யூ ஷுட் கோ பிளேசஸ். உங்க நல்ல எண்ணத்துக்கும் உங்க உழைப்பும் இன்னும் மேலும் மேலும் நீங்க வெற்றி அடைய வேண்டும். ஒரு மியூசிக் டைரக்டரா இப்ப ஒரு எடிட்டராகவும் நீங்க வந்திருக்கீங்க. சோ ஐ ரியலி மனசார நான் சொல்றேன், ஐ ரியலி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நானும் சரத் சாரும் ரியலி அவரும் என்கிட்ட சொல்லாரு, இந்த மாதிரி எல்லாம் கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம சினிமால பார்க்கவே முடியாது, ரொம்ப அபூர்வம், எங்கேயோ இருப்பாங்க. ஏன்னா இந்த படத்தோட ஹைலைட்டே வந்து இந்த கதையில இருக்கிற பாசிட்டிவிட்டி. நீங்க நிறைய பாத்தீங்கன்னா பாசிட்டிவான கருத்துக்கள் நிறைய இருக்கும் இந்த படத்துல. நல்ல பாசிட்டிவா சொல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பாசிட்டிவா சொல்ல போனது எத்தனை ஐயா என்ன ஏன் அதெல்லாம் கிடையாது. வெரி பாசிட்டிவான விஷயங்கள், அதை எப்படி சொல்லணுமோ அதை சொல்லக்கூடிய விதத்தில் அதை சொல்ல அந்த கதை நீங்க முடிக்க முடியும் போது நீங்களே நினைப்பீங்க எவ்வளவு ஒரு பாசிட்டிவான ஸ்டோரின்னு. எனக்கு பாசிட்டிவான படம்னா ஆக்சுவலி உதாரணமா சொல்ல போனா சூரிய வம்சம் வந்து ஒரு பாசிட்டிவான படம். அந்த படம் எப்ப பார்த்தாலும் ஒரு பாசிட்டிவ் உணர்வு இருக்கும். அந்த மாதிரி கண்டிப்பா அண்ணாதுரை இருக்கும். இது வெறும் கமர்ஷியல் படம் மட்டும் இல்லை, ஒரு குடும்ப படம், உங்க ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம், உங்க நண்பர் கூட பார்க்கக்கூடிய படம், நீங்க யாரு கூட நீங்க போய் பார்க்க உண்மையிலே ரசிக்க கூடிய எல்லா அம்சமும் உள்ள ஒரு அருமையான கதை. அதனால அந்த டைட்டில் வைக்கும் போது ரொம்ப யோசிச்சாங்க, இது ஒரு கான்ட்ரவர்சி வந்துருமா, ஏதாவது சொல்லுவாங்களோ தப்பா. தயவு செஞ்சு ஏதாவது சொல்லுங்க, நம்மள சொல்லி ஏதாவது ஒண்ணு. நான் ப்ரொடியூசரா இப்ப பேசுறேன், பட் இருந்தா கூட அதெல்லாம் மீறி இந்த படம் ஒரு வெற்றி படமா அமையங்கிற நம்பிக்கை எனக்கு இந்த படத்துல ஒத்துழைச்ச அனைவருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்க வந்து இங்க வாழ்த்திய அனைவருக்கும் மறுபடியும் என் நன்றியை சொல்லி, இதுல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லி, இன்க்ளூடிங் கேமராமேன் பாபு அண்ட் எவ்ரிபடி ஸ்டண்ட் நியூஸ் லிரிக் ரைட்டர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நன்றி. நன்றி விஜய். பயம் சாரி கான்ட்ரவர்சி என்றால் ஏற்பட்ட கோலாவது பயம் பவனும் ஜிஎஸ்டிக்கு பாருமே சர்ச்சா வர நன்றி மறப்பது நன்றி என்று மாதிரி அவருடைய நன்றிக்கடனை பற்றியும் அவர் செய்த நன்றியை பற்றியும் பேசுறதுதான் அதான் வாழ்க்கை, அதான் நட்பு, அதான் உறவு. அது உண்மையிலே பாராட்டம், எனக்கே கண் கலங்குற மாதிரி. ஏன்னா வெரி ஃபியூ பீப்புள் ஹெல்ப் டு இந்த அபூர்வமான ஒன்று. ஐ ரியலி அப்ரிஷியேட் விஜய் ஆண்டனி ஃபார் ஹேவிங் டன் திஸ் ஃபார் அஸ் அலாங் வித் ஃபாத்திமா அண்ட் சாண்ட்ரா. அண்ட் ஐ ஷுட் நாட் ஃபர்கெட் விஜய் ஆதிராஜ், அவர் தான் சீனிவாசன் கூட்டிட்டு வந்தாரு. யார் யார் கிரெடிட் குடும்பம் கொடுத்தே ஆகணும், சீனிவாசனை பத்தி எல்லாம் சொல்லிட்டாங்க. அதான் முதல்ல வந்து பேசிட்டு இருக்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது, பேச நினைக்கிறதையும் சொல்லக்கூடாது. பக்கத்துல காரணம் வந்து அதை கேட்டுட்டு வந்து பேசிடுவாங்க. நான் மனைவி சொல்ல, டோன்ட் கிரியேட் அ கான்ட்ரவர்சி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கான்ட்ரவர்சி இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ ஜெனிஜி ஸ்டாலின் கூட சொன்னாரு, இன்கம் டாக்ஸ் ரேட்லாம் அதனால வந்துருச்சு, இது வந்துருச்சு, அது வேற 187 இடத்துல நடந்துட்டு இருக்கு. அதனால தெரியல, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாடலை நம்ம வந்து அரசியல் பேசக்கூடாது, ஜிஎஸ்டி பத்தி கூட பேசக்கூடாது. ஏன்னா ஜிஎஸ்டின்னு ஆரம்பிச்ச பாடல் கூட இஎம்ஐ மாத்திட்டாங்களாம், அது ஜிஎஸ்டியும் வச்சிருக்கலாம், தப்பு கிடையாது. அது என்ன வைத்திய கிரியேட் சச் அ ஹியூமன் கிரை அபவுட் ஜிஎஸ்டி டுடே. நான் ஜிஎஸ்டி வந்து ஒரு நாடு ஒரு வரி. அது வேற கேட்டகரா பிரசாத் வந்து சரத்குமார் இருக்காரு அரசுக்கு ரொம்ப நெருக்கமானவர், அவர் பேர் சொல்றேன்னு. நான் வந்து அண்ணாதுரை பத்தி தான் பேச வந்திருக்கேன். அண்ணாதுரை இஸ் அ வெரி கிரேட் லீடர், நோ சென்டென்ஸ் ஏன்ஸ் வித் பிகாஸ் வித் கன்ஜங்ஷன். அவர் பெரிய லீடர். ஸோ அவ்வளோ பெரிய லீடரோட பேரை வைக்கும் போது சிவா சொன்னாங்க, அந்த பேர் கண்டிப்பாக அது வேணும்னு சொல்லி சொன்னது வந்து விஜய் ஆண்டனி தான். அப்போ கேட்கும் போது ஒரு கான்ட்ரவர்சியாக வந்துடக்கூடாது சார், எந்த ஒரு பெரிய தலைவர்களின் பேர்லாம் வைக்கும் போதும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னால் இந்த படத்தில் நிச்சயமாக பிரச்சனை வராது. ஸ்டோரிஸ் லைக் தான், ஏன்னா கதை வந்து ஒரு நட்பு உறவு பாசம் அப்படின்னு சொல்ற ஒரு கதை. ஐ ரியலி விஷ்
டைரக்டர் பேன ஃபிலிம் லைக் தட் விஜய் ஆண்டனி வில் டேக் கேர் லேட்டர். இதுல வந்து நான் சொல்ல ரொம்ப முக்கியமா சொல்லுறது சீனிவாசன் இஸ் எ வண்டர்ஃபுல் டெக்னீஷியன். பார்த்தோன்னு தெரியும் இது வைரமா இல்லையா, ஒரு கல்லை பார்த்து சொல்ல முடிஞ்சா இவர் வைரம். நான் இன்னைக்கு சொல்ல இந்த மேடையில் சொல்றேன், நான் விஜய் வந்து ஒரு நூறாவது நம்ம விழாவுக்கு வந்து கமலா கேட்ட போது விஜய் இருக்கிற சூப்பர் ஸ்டார்னு சொன்னவன் தான். இந்த விஜய் ஆண்டனி இருக்கிற சூப்பர் ஸ்டார் வந்து இது சீனிவாசன் இருக்கிற சூப்பர் பாரத். சீனிவாசன் இருக்க அந்த ஸ்டார் வசந்தராமன் சார் பேசும்போது கூட சொன்னாங்க, இஸ் எ மேன் வித் எ ஃபயர். சாதாரண மனிதன் கிடையாது, வெறியான ஒரு வெறியனை பார்க்குறேன். எப்படி சூரியன் படத்துல கூட வந்து ஒர்க் பண்ண சங்கரை நான் பார்த்தனோ, அவர் ஜென்டல்மேன் எடுக்கும்போது அவர் இந்த ஃபயர் ஐ சீ தட் இன் சீனிவாசன், இந்த டெடிக்கேஷன். சாதாரண மனிதன் கிடையாது சீனிவாசன், அடக்கமா உட்கார்ந்துருக்காரு. இந்த படத்தை வந்து ஆந்திரி வந்து ரெட்டை வேடம் அது சொல்லியிருப்பார் நினைக்கிறேன், நான் சொல்லிடுறேன். ஆனா சீனிவாசன் இஸ் கோட் டூ பிரதர். அப்ப இந்த கதை எப்படி சொல்லியிருப்பார் யோசனை பண்ணி பாருங்க. ஸோ சீனிவாசன் இந்த கதையை வந்து சொல்லும் போது அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த தான் முதல்ல எனக்கு காமிச்சிட்டாங்க. ஒரு குடிக்கின்ற இடத்தில் மாணவர்கள் அமர்ந்திருக்கும் போது, புத்தகத்தோடு அமர்ந்திருக்கும் போது குடித்துக் கொண்டிருக்கின்ற கதாநாயகன் அவருடைய தடுத்து நிறுத்துக்கிறார். அதான் கதை, தட்ஸ் எ பாயிண்ட். நீ பண்ற தப்பு நீ உணர்ந்து அவன் பண்ணக்கூடாது, அவன் கெட்டு போயக்கூடாதுன்னு சொல்றேன். நான் கெட்டு போயிட்டு சீரழிஞ்சா எனக்கு என்னன்னு கேட்கல. அந்த பெண்ணை பார்த்து சொல்லும் போது வெளியே சொல்லிடாத, பழி சொல்ற உலகம் வழி சொல்ல தெரியாதுன்னு சொன்னார். இந்த மாதிரி நிறைய உணர்வு இல்ல, இட்ஸ் நாட் ஜஸ்ட் டயலாக்ஸ், இது ஒரு பாடம். இது படம் அல்ல பாடம் என்று சொல்கின்ற அளவுக்கு இந்த படம் உயரும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. காட்டகிராஃபர் சார் சொன்னதும் சரி, ஞானவேல் ராவ் சொன்ன மாதிரி நீ வேறுமா சொல்ல, நானவர் யார் இந்த ஹீரோ உலகத்துக்கு தெரியும் இல்ல. இஸ் ஆல்வேஸ் மென்ஷன் அகைன், பீஸ் வெரி கிளியர் இன் வாட் யூ வாண்ட் டு சே. இந்த ஹீரோ இப்படி பண்ணான்னு சொன்னா மத்த ஹீரோ மத்த தயாரிப்பாளர் அந்த ஹீரோ பார்த்து பயப்படுவாங்க, இல்லாட்டி அட்லீஸ்ட் வில் பிரிங் தம் டு புக்ஸ். டு தட், பீ ப்ரேவ் இன் வாட் யூ சே, பிரிங் தம் டு தி சேம் பேஜ், ட்ரான்ஸ்பரண்ட் ஆகுங்க லைஃப்ல. இனி தைரியமா எல்லாத்தையும் சொல்லணும், கருத்துக்களை வந்து தைரியமா சொல்லணும், 140 ட்விட்டர்ல சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் தைரியம் ஓப்பனா வந்து சொல்லிட வேண்டியதான். சோ வாட் ஐம் ட்ரைங் டு சே ஹியர் இஸ் யார் வந்து ஒரு கலை உலகம் வந்து இன்னைக்கு சினிமா எடுக்கிறது வந்து மிக 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 கஷ்டமான வந்து சூழலில் போயிட்டு இருக்கும். அது வந்து சம்பளமாக இருக்கட்டும் சரி, எல்லாமே இருக்கு, ஜிஎஸ்டி ஒரு பக்கம், இங்கே வந்து லோக்கல் பாடி டாக்ஸஸ் எல்லாம் பற்றி அவர் கேட்டகிற பிசாலாம் சொல்லி நான் பேசுவேன்னு நினைக்கிறார். நான் பேசுவேன் சார், அப்புறமா பேசிக்கிறேன், தனியாக அவங்ககிட்ட பேசிக்கிறேன், அது பேசணும். ஏன்னா எல்லாரும் உட்காந்து பேசுகிற விஷயத்த நான் வந்து ஓப்பனாக பேச முடியாது. இந்த படம் வெற்றி பெற வேண்டும், இதில் வந்து இந்த பாடல்கள் சரி, அண்ணா த கிரேட் லீடர், அது கிரேட் லீடரை பேரை வச்சுக்கிட்டு இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சென்சிட்டிவாக சென்சிபிளாக எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஃபிலிம். அது மட்டும் இல்லை ஸ்டண்ட் பார்த்தேன், ராஜசேகருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தில்ராஜ் கேமராவுக்கு இஸ் கிரேட், எடிட்டர் விஜயாந்தினி யூ ஆர் ரியலி கிரேட், மியூசிக் டைரக்டர் விஜயாந்தினி யூ ஆர் ரியலி கிரேட், ஹீரோ விஜயாந்தினி யூ ஆர் ரியலி கிரேட், அண்ட் ஹீரோயின்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. என் பக்கத்தில் உட்கார வைப்பேன்னு பார்த்தா ராதிகா வந்து உட்காந்துட்டாங்க, அதனால் என் பக்கத்தில் உட்கார தள்ளி உட்கார வச்சு சீனிவாசன் நடுவில் உட்கார வச்சிருக்காங்க. அது பரவாயில்ல, அதை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், படத்தில் வர வேற படத்தை ஹீரோயை போட்டு பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் நான். அப்புறம் வீட்டில் செஞ்சிருவேன் செஞ்சிருவேன்னு சொல்லுவாங்க, ஏன்னா ஒரு கலகலப்பாக இருக்கும்னு சொல்லி தான் நான் கலகலப்பாக பேசிகிட்டு இருக்கேன். கான்ட்ரவர்சி கிளப்புறவங்க கிளப்பிடுங்க ரொம்ப நல்லது, ஆனால் கான்ட்ரவர்சி கிளப்பி தான் படம் வரணும்னு கிடையாது. ஐ ஒன்லி சே ஒன் திங், வென் அ ஃபிலிம் இஸ் சர்டிஃபைட், நோபடி எல்ஸ் ஹஸ் காட் த ரைட் டு சர்டிஃபை அ ஃபிலிம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். வீட்டில் எங்கள் அம்மா உட்காந்துருக்காங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ் மட்டும்தான் சொல்லணும்னு தோணுது, எனக்கு வேறு எதுவுமே சொல்ல தோணலை. டைம் இல்லை. நவம்பர் 30 இந்த படம் ரிலீஸ் ஆகுது, டிசம்பர் 1 இது வரைக்கும் வந்த தமிழ் சினிமாக்களில் ஆகச்சிறந்த தமிழ் சினிமான்னு ஒரு 50 படங்களை தேர்ந்தெடுத்தால் சத்தியமாக அண்ணாதுரை அதுக்குள்ளே இருக்கும். பெருமையாக சொல்லணும்னு சொல்லலை, ஒரு ஒரு தகப்பன் தன் மகனுடைய பெருமையில் சொல்கிற மனநிலை, அதை எழுதுனதால் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. கண்டிப்பாக அந்த படத்தை தேட்டரில் பாருங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ, தேங்க்யூ. வந்திருக்கக்கூடிய மேடையில் வந்திருக்கக்கூடிய அனைத்து பிரிவுகளுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இந்த வாரத்தை 2 மணி நேரம் வந்து ஒரு மேடையில் இன்னொருத்தருக்காக உட்கார்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், எனக்கு எல்லாம் தெரியும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார், உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து எல்லாருக்கும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் அழைப்பு கேட்டு வந்த எல்லா நண்பர்களுக்கும் மேடம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் எல்லாமே நான் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க அந்த வந்து நான் உணர்றேன் இந்த சத்தத்தில், ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு விழாநாயகன் சீனிவாசன் உங்களுக்கு வாழ்க்கையில் இதுக்கு முக்கியமான நாள் தெரியும் சீனி,
ரொம்ப இந்த அண்ணாமலைன்ற கேரக்டர் உங்கள் மனசு. ஸோ உங்கள் கேரக்டர் தான் நீங்கள் படமாக எழுதிருக்கிறீங்க, அதை நான் நடிச்சிருக்கேன்னா. ஸோ முதல் ஆடியன்ஸாக நானும் படத்தை பார்த்தேன், ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல படமாக இருக்கும், தமிழ் சினிமா கமைக்கும். இது வாங்கின அலெக்சாண்டர் சார் அவருக்கும் வந்து கண்டிப்பாக வியாபார ரீதியாக அது பெரிய படமாக போகணும்னு நம்புகிறேன். இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை டெக்னீஷியன்ஸும், கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் பண்ண ரமேஷ் ஆச்சாரியா, சவுண்ட் இன்ஜினியரிங் பண்ண ரமத்துல்லா, விஜயரத்னம், என்னோட சாண்ட்ரா, என்னோட மனைவி ஃபாத்திமா, ஜனார்த்தனன், நவீன்குமார், என்னோடய கம்பெனி. இது வந்து தனி மனித வெற்றி கிடையாது, இது வந்து ஒரு கூட்டு முயற்சி. விஜயாஞ்சலின்றது எனக்கு பின்னாடி பல பேர் இருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும், என்னை மேடையில் நிற்க வச்சவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நடிகை தெரிவிச்சுக்கிறேன். இந்த உலகம் நல்லா சிறப்பாக நடத்தி கொடுத்த சுரச்சந்திரா சார், ரொம்ப சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். கௌசல்யா நீட்டாக இருக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு உங்களோட டயட் தான் காரணம், ரொம்ப தேங்க்ஸ். வந்த எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படத்துக்கு வெற்றி விழா வரும்போது மீண்டும் நிறைய விஷயம் பேசுகிறேன் கேட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம், ராதிகா மேடம், சாரி மேடம் மறந்துடுவேன். இன்னைக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஜயாண்டனியை கண்டுபிடிச்சி உங்கள் முன்னாடி சேர்த்தது வந்து ராதிகா மேடம் தான். சின்ன பாப்பா பெரிய பாப்பா அப்படின்ற டெலிசீரியல் அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து நான் சத்தியமாக நினச்சே பார்க்கல மேடம், உங்கள் பக்கத்தில் ஒரு ப்ரொடியூசராக ஒரு நடிகராக உட்காருவேன்னு சொல்லிட்டு நினச்சே பார்க்கல. அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மேடம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சார், உங்களுக்கு ரொம்ப கதையாக நீங்கள் வந்து எனக்கு திரும்பி போட்டுருக்கிறீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்கப்பட்டு தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், தேங்க்யூ. Thank you.